शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वंदे वाल्मीकि कोकिलं वैदेही सहितं सुरद्रुमतले हल्मे महामंडपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे परम व्याख्यान्तं भरतादि विपरिवृतं रामं भजे श्यामलं मनोजवं मारुततुल्यवेगं जिते ஹரியனுடைய ஒரு ஸ்வரூபமான ஸ்ரீமத் பாகவதத்துல 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. அந்த 12 ஸ்கந்தங்கள்ல சப்தம ஸ்கந்தம் பூராவும்
பிரகலாத சுவாமியினுடைய ஒரு பக்தி பாவத்தை காமிக்கிற மாதிரி அமைச்சிருக்கார் ஸ்ரீ சுகர். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல 7 காண்டங்கள் இருக்கு. அதுல ஒரு முழு காண்டத்தையும் பக்த சிரோமணியான ஆஞ்சநேயருடைய ஒரு பிரபாவத்தை வர்ணிக்குமாறு அமைச்சிருக்கார் வால்மீகி மகரிஷி. அதுதான் இந்த ஆச்சரியமான சுந்தர காண்டம். ஸ்ரீராமரோட பால பருவத்தை சொல்றதுக்கு பால காண்டம் அப்படின்னும், அயோத்தியால நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றத அயோத்தியா காண்டம் அப்படின்னும், ராமர் காட்டுக்கு போனத அரண்ய காண்டம் அப்படின்னும், கிஷ்கிந்தையில நடந்தவைகளெல்லாம் சொல்றத கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னும் பெயர் வச்சிருந்தேன். நடந்த விஷயங்களை சொல்ற இந்த காண்டத்துக்கு லங்கா காண்டம் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்கணும். ஆனா இதுக்கு அழகா சுந்தர காண்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். சுந்தரம் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த காண்டம் பூராகவே ஸ்லோகங்களோட அமைப்பு அத்தகைய ஒரு அழகா இருக்கும், அதனாலையும் இதுக்கு சுந்தர காண்டம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறமா அஞ்சனா தேவி தன்னோட குழந்தையான ஆஞ்சநேயருக்கு வச்ச பெயர் சுந்தரன் அப்படிங்கிறது. அதனால்தான் நம்ம குருநாதரும் இங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு சுந்தர ஆஞ்சநேயர் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அவருடைய பிரபாவத்தை சொல்றதுனாலையும் இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம் அப்படின்னு பேரு. மேலும் நஷ்டமான ஒரு பொருள் நம்ம கைக்கு மீண்டும் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு சுந்தரம் அப்படின்னு பேரு. தொலைந்து போன சீதாதேவி இந்த காண்டத்துல திரும்பவும் கிடைக்கிறா அப்படிங்கறதுனால இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம் அப்படின்னு பேரு. புரந்தரதாசர் ஆஞ்சநேயரை பத்தி பாடுறார். அப்ப சொல்றார், ஹனுமார் என்னோட கிரகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி பாடுறார் அப்படின்னா, சுந்தரமூருதி மோக்ய பிராண பார்த்தா, இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணாலே முழு ராமாயணத்தையும் பாராயணம் பண்ண ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. அது எப்படின்னு பார்த்தா, சீதையை அசோகவனத்துல ஆஞ்சநேயர் தர்சனம் பண்ணும் பொழுது அதுவரையிலும் ராமாயணத்துல நடந்த கதைய முழுசையும் சீதை கிட்ட ஹனுமார் கதையா சொல்ற. ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி இக்ஷ்வாகுணாம் மகாயஷாஹ. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா சுந்தரகாண்டத்துல விஜய அப்படிங்கிற ராட்சசி
அவரோட சொப்னம் மூலமாக இனி பட்டாபிஷேகங்களிலும் நடக்க இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் அவள் சொல்லிடுறான். அதனால சுந்தரகாண்டத்திலே முழு ராமாயணமும் அடங்கிட்டது. அதனால அதை பாராயணம் பண்ணாலே நமக்கு ராமாயணத்தை பாராயணம் பண்ண பலன் கிடைக்கிறது. சுந்தரகாண்டத்தோட முதல் சர்க்கத்தை நம்ம பார்த்தோம்னா அத்தகைய ஒரு பெரிய சர்க்கம் விஸ்தாரமா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தா மகேந்திர பர்வதத்திலேருந்து ஹனுமார் கிளம்புறதுலேருந்து ஆரம்பிச்சு லங்கைய சுவேல பர்வதத்தில் போய் இறங்குற வரைக்கும் உண்டான கதையை முழுசையும் ஒரே சர்க்கத்தில் வர்ணிக்கிறார். அதனால அத்தகைய ஒரு பெரிய சர்க்கமாக இருக்கு. அது ஏன் அப்படின்னா சில பேர் பாராயணம் பண்ணும்பொழுது ஒரு சர்க்கத்தை பாராயணம் பண்ணிட்டு நிறுத்திடுவா, அப்படி நிறுத்திட்டானா ஆஞ்சநேயர் ஆகாசத்திலேயே நிற்கும்படி ஆயிடும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து கிளம்பி லங்கையில் போய் சேரும் வரையில அந்த கதையை முழுசையும் ஒரே சர்க்கத்தில் சொல்லிடுறார். அதனால அவர் அத்தகைய ஒரு விஸ்தாரமான சர்க்கமாக அமைஞ்சிருக்கு. ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு ரூபம் ரொம்பவும் பிரசித்தம். அந்த முகங்கள் என்னென்ன அப்படின்னா கருட, வராக, நரசிம்ம, வானர, ஹயக்ரீவர் முகங்கள். அப்போ இந்த அஞ்சு முகங்கள் அவருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா அவர் சமுத்திரத்தை தாண்டும் பொழுது கருடன் மாதிரி அவ்வளோ வேகமாக பறந்ததுனால அவருக்கு கருட முகமும், சீதையோட அசோகவனத்தில் அவர் பேசும்பொழுது ஒரு சாமானிய வானரம் போல பேசினதுனால அவருக்கு வானர முகமும், அக்ஷகுமாரன் சேனாதிபதிகளையெல்லாம் அழிக்கும் பொழுது ஒரு நரசிம்மர் போல இருந்ததுனால நரசிம்ம முகமும், ராவணனுக்கு எதிரில் அவனோட சபையில் உட்காந்து ராம பரதத்துவத்தை எடுத்து சொல்கிறார் அதனால ஞானமூர்த்தியான அந்த ஹயக்ரீவ முகமும், சீதை கடை பேர்த்தெடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சபதம் பண்ணுறார் அதனால வராக முகமும், இப்படி அஞ்சு முகங்கள் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறான். ஹனுமாருடைய ஆலயங்கள் இருக்கு. அதுல பொதுவா ஹனுமார் மூன்று அவசரங்கள்ல நமக்கு சேவை சாதிக்கிறார். அது என்னன்னு பார்த்தா பக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு ஒரு கோலம், அதுல கை கூப்பிட்டு நின்று இருப்பார். அதுக்கப்புறமா வீர ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு ரூபத்துல சேவை சாதிக்கிறார். இப்படி கையை வச்சுட்டு ஒரு அரையர் அவசரத்துல இருப்பார். அதுக்கப்புறமா யோக ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்தா பத்மாசனத்துல அமர்ந்து அப்படி தியானம் பண்ற மாதிரி கண்களை மூடிட்டு இருப்பார். அது யோக ஆஞ்சநேயர். அதையும் தவிர பார்த்தோம்னா கடலூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல கடில நதி கரையில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சஞ்சீவி ஆஞ்சநேயர் அப்படின்னு பேர். ரொம்பவும் ஒரு பிராச்சீனமான ஆஞ்சநேயர். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா சஞ்சீவினி பர்வதத்தை அப்படி கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கோலத்துல சேவை சாதிக்கிறார். அப்படி ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவினி பர்வத்தை தூக்கிண்டு போகும் பொழுது அதுலேருந்து ஒரு பிட்டு கீழே விழுந்துதான் அதுதான் அந்த ஔஷத கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்வதம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா திருவஹீந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல தேவநாத பெருமாளோட சந்நிதியில தான் அந்த ஔஷத கிரி அப்படிங்கிற அந்த மலை இருக்கு. ஹயக்ரீவருக்கு எவ்வளவோ கோவில்கள் இருந்த போதிலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஔஷத கிரியில இருக்கக்கூடிய ஆலயம் தான் ரொம்பவும் ஒரு பிராச்சீனமான ஒரு ஆலயம். அங்க லக்ஷ்மி ஹயக்ரீவரா அவர் சேவை சாதிக்கிறார். காஞ்சிபுரம் பக்கத்துல தூப்புல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல அவதாரம் பண்ண வேதாந்த தேசிகர் யாரிடத்துல ரொம்ப பக்தி பண்ணார் அப்படின்னா காஞ்சி வரதராஜன் இடத்துலதான் அத்தகைய ஒரு பக்தி பண்றார். ஆனால் அவர் தபஸ் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது எங்கே வரார் அப்படின்னா இந்த திருவஹீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய ஔஷத கிரிக்கு தபஸ் பண்ண வரார். அந்த இடத்துல தபஸ் பண்ணி தான் வேதாந்த தேசிகர் கருட பகவானையும் ஹயக்ரீவரையும் சாட்சா்காரம் பண்ணுறார். அத்தகைய ஒரு ஆஞ்சநேயர் அங்கே. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நாமக்கல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக பிரசித்தமாக இருக்கார். அங்கே ஒரு நரசிம்மருடைய சன்னதி இருக்குது. அது எப்படிப்பட்ட கோவில் அப்படின்னா குடவரை கோவில் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு மலையையே குடஞ்சு கோவிலாக பண்ணியிருக்கா, அந்த இடத்துல நம்ம பிரதட்சிணம் கூட பண்ண முடியாது. அந்த நரசிம்மருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா குளிச்சு போட்டு ஒரு அவசரத்தில் அங்கே சேவை சாதிக்கிறார். அதனால அவரோட கைகளில் பார்த்தோன்னா பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குமாம். பிரிட்டிஷர்ஸ்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கையிலேருந்து அவருக்கு போக்கணும் அப்படின்னு பார்க்குறா, எவ்வளவோ தொடச்சி பார்க்குறா, ஆனால் அது அவர் கையிலேருந்து போகலை. அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த அந்த நரசிம்மர் அவர் மேல புரந்தரதாசர் ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனம் பாடுறார். சிம்ம ரூபநாத ஸ்ரீஹரே,
பாடுறார். அதே க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு நாமகிரி அம்மன் அப்படின்னு பேரு. மேத்தமேட்டிஷியன் ராமானுஜம் இந்த நாமகிரி அம்மனை தான் உபாசனை பண்ணாராம். ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பசில் அவரால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அதை தலைமாட்டில் வச்சுட்டு நாமகிரி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துருவாராம். அந்த அம்மனே வந்து அவருக்கு சொல்யூஷன் சொல்றா அப்படின்னு அவரே எழுதி வச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் மேத்தமேட்டிஷியனாக இருந்ததுனால அவருக்கு நியூமராலஜி, பார்மிஸ்ட்ரி, அஸ்ட்ராலஜி எல்லாமே தெரியுமா. அதனால அவர் தன்னோட டைரியில் இத்தனை நாள் தான் நான் இருப்பேன், இந்த தேதி நான் இறந்துடுவேன் அப்படிங்கிறதையும் எக்ஸாக்டாக எழுதி வச்சிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் அந்த நாமக்கல் க்ஷேத்திரத்தில் ஒரு ராஜா கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தானாம். அவன்கிட்டேருந்து இந்த நாட்டையும் மக்களையும் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் இருந்த ஒரு பக்தர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் தான் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார்னா, அந்த நரசிம்மரோட எதிரில் கையை கூப்பிட்டு அப்படி நின்றுருப்பார். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா வாயுநந்தன ஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அந்த ஸ்தோத்திரத்தை இந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணுறார். அதில் அழகாக அதை சொல்கிறார். நிருசிம்ஹ பாத பங்கஜம் விலோகயந்த மாதராத்ருதாஞ்சலிம் ச நாம சைல மூல தேசவாசினம். நிருசிம்ஹ பாத பங்கஜம் விலோகயந்த மாதராத்ருதாஞ்சலிம் ச நாம சைல மூல அப்படின்னு அவர் மேலே பாடுறார். அப்படி கை கூப்பின்னு நிற்கிறார் இல்லையா, அவர் மட்டும் கூரையே இல்லாமல் வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சுட்டே நிற்கிறாராம். பிராகாரங்கள்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் கட்டினப்புறம் கூட அவர் மேலே ஒரு கூரை போடணும் அப்படின்னு எல்லாரும் பிரயத்தனம் பண்ணுறா. ஆனால் அது நடக்கலை. அவர் மட்டும் வெட்ட வெளியிலேயே அப்படி நின்றுண்டு பக்தர்களுக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கார். அடுத்ததாக பார்த்தோன்னா ஷோலிங்கர் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் யோக ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறமா தாராபுரம், ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஊர்லலாம் வியாசராயருங்கிற மகான் ஹனுமாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். வியாசராயருங்கிற மகான் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயருக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அவரோட வாலில் ஒரு மணி கட்டியிருக்குமாம். அடுத்ததாக திருவள்ளரை அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் புண்டரீகாட்சன் அப்படிங்கிற பெருமாள் இருக்கார். இந்த கோவிலில் ஆழ்வார் இந்த பெருமாளுக்கு எப்படி மங்களாசாசனம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா, சாயங்கால வேளையில் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எப்படி திருஷ்டி சுற்றி போடுவோமோ அந்த மாதிரி இந்த பெருமாள் பகவானுக்கு திருஷ்டி சுத்தி போடுறார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிராகாரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அவரோட ரெண்டு கண்களும் சால கிராமத்தினால ஆயிருக்காம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர். அடுத்ததான் நம்மளோட சுந்தர ஆஞ்சநேயர் பார்த்தோன்னா வீர ஆஞ்சநேயராக சேவை சாதிக்கிறார். கன்னியாகுமரி நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக சேவை சாதிக்கிறார். அடுத்ததாக காங்கேயத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆஞ்சநேயர் காலால் சனி பகவானை மிதிச்சுண்டு அப்படி சேவை சாதிக்கிறார். அப்போ அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு கதை சொல்கிறா. ஏழரை நாட்டு சனி, அஷ்டமத்தில் சனி இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சேது வந்தனங்கிற அந்த கைங்கரியம் நடக்கும் பொழுது ஆஞ்சநேயரை ஏழரை நாட்டு சனி வந்து பிடிக்கிறதுக்காக வராராம். அப்போ ஹனுமார் சொல்கிறார், இப்போ சேது வந்தனம் பண்ணி அப்புறமா சீதாதேவியை மீட்டுண்டு வரணும், அதுக்கப்புறமா நீ வந்து என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே சனி பகவான் சொல்கிறார், இல்லை இல்லை, அந்தந்த காலத்தில் தான் அந்த கிரகங்களோட உபாதையெல்லாம் ஏற்படும், காலம் தாமதிக்க முடியாது அப்படிங்கிறார். உடனே ஆஞ்சநேயர் சரி அப்படின்னு சொன்னதுமே ஆஞ்சநேயரோட தலை மேலே வந்து ஏறி உட்காந்துக்கிறாராம் சனி பகவான். அப்போ அந்த சேது வந்தனம் பண்ணும்போது பெரிய பெரிய கற்கள், பெரிய பெரிய மலை மரத்தெல்லாம் எடுத்துட்டு ஆஞ்சநேயர் போகும்பொழுது எல்லாத்தையும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிறாராம். அப்போ அந்த பாரம்லாம் எங்கே விழருதுன்னா அந்த சனி பகவான் மேலே விழருது.
கொஞ்ச நாளெல்லாம் திணறி போய் அவர் அங்கேருந்து தொப்புன்னு குதிச்சு ஆஞ்சநேயர் காலில் விழுந்து என்னை விட்டுடுங்கோ நான் போயிடுறேன்னு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாப்புல ஆயிடுறது. அதனால அந்த அவசரத்துல தான் அந்த காங்கேயத்தில் ஹனுமார் நம்மளுக்கு சேவை சாதிக்கிறார். அதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஹனுமாரை யாராவது உபாசனை பண்ணால் அவளுக்கு எந்த கிரகங்களும் உபாதை பண்ணாது அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் திருப்பரையார் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அதில் வந்து பார்த்தோன்னா ஹனுமார் ராமர் இடத்துல வந்து சூடாமணியை அர்ப்பணம் பண்ணுறாரு இல்லையா, அது அந்த க்ஷேத்திரத்தில் தான் நடந்த சம்பவம். இன்றைக்கும் அந்த க்ஷேத்திரத்தில் ஆஞ்சநேயர் மிக ரொம்பவும் சாநித்தியமாக இருக்கார், எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் பிராகாரங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களில் பார்த்தோன்னா ராமர் வந்து ஜடாபாரமும் தாடியும் வச்சுட்டு இருக்கிறதா அந்த காட்சியெல்லாம் நம்ம போய் அந்த க்ஷேத்திரத்தில் போய் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஹனுமாருக்கு வடமாலை சாத்திரம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பெரிய பெரியவா சொல்லியிருக்கா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம், அது வந்து ராகு கேது கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம். அந்த தோஷம் போகிறதுக்காக தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறோம். ஏன் அப்படின்னா ஹனுமாருக்கு வந்து உளுந்து அப்படின்னா ரொம்ப பிரீத்தி, சவுத் இந்தியாவில் நம்மளுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வடமாலை பண்ணி சாத்துறோம். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் அவளுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும், அதனால அவள்லாம் வந்து ஜிலேபி மாலை இல்லாட்டி ஜாங்கிரி மாலை பண்ணி சாத்துறா. அந்த மாலை வந்து ஒரு பாம்பு மாதிரி அப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால அந்த சர்ப்பதோஷம் நீங்கிறது அப்படின்னு பெரிய பிரிவா சொல்லியிருக்கா. மொத்தத்தில் அந்த உளுந்தை எப்படியாக ஆஞ்சநேயர் இடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி மந்திர தந்திர யந்திர பாதைகள்லேருந்தும் ராம பக்தாளலாரியும் ஆஞ்சநேயர் எப்பொழுதுமே காப்பாற்றுறது. இதுக்கு வந்து துளசிதாசரோட வாழ்க்கையிலேருந்து ஒரு சம்பவம். துளசிதாசர் காசி க்ஷேத்திரத்தில் ரொம்பவும் பிரசித்தியாக வாழ்ந்துன்னு வந்துட்டுருக்கார். தான் எழுதிய தான் இயற்றிய அந்த ஹிந்தியில் இயற்றிய அந்த ராமாயணத்தை தினமும் கங்கை கரையில் உட்காந்து பல பக்தர்களுக்கு அதை எடுத்து உபன்யாசம் பண்ணுறார். ஸ்ரீராமச்சந்திர கிருபாளு பஜுமன ராமாயணத்தை எடுத்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். தினமும் நிறைய கூட்டம் வந்து அவரோட கதையை கேட்குறா. 100 பேர் 200 பேர் 1000 பேர்னு வந்து அவரோட கதையை ஆனந்தமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கா. ஹிந்தி அப்படிங்கிற அந்த பிராகிருதமான பாஷையில் தான் அவர் ராமாயணத்தை எழுதியிருக்கார். அந்த ஹிந்திங்கிற பாஷைக்கு நம்ம பார்த்தோன்னா பெரிய ஒரு பிராச்சீனமான வரலாறுலாம் இல்லை, இருந்தாலும் விஸ்வநாதருடைய ஒரு ஆஜ்ஞையினால ஹிந்தி பாஷையில் அவர் ராமாயணத்தை ஏற்றி எல்லா பக்தாளுக்கும் அதை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த ஊரில் இருந்த சில பண்டிதாளுக்கு அவர் மேலே அசூயை ஏற்படுறது. என்ன அப்படின்னா, நம்ம சாஸ்திரங்களெல்லாம் படிச்சுட்டு சாஸ்திரத்துலேருந்து எடுத்து ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணுறோம், நமக்கு யாருமே வந்து கேட்கறதுக்கு வரமாட்டேங்கிறா. ஆனால் இவர் ஏதோ பிராகிருத பாஷையில் ஹிந்தியில் ராமாயணம் எழுதி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கார், அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருதே அப்படின்னு ஒரு அசூயை ஏற்படுறது. இது வந்து ஒரு உலக இயற்கை தான். அதனால அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த புகழுக்கு எப்படியாவது ஒரு கேடு விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஒரு மந்திரவாதி கிட்ட போய் எப்படியோ நிறைய பணத்தெல்லாம் திரட்டிண்டு அவனிடத்துல அந்த பணத்தை கொடுத்து அவ சொல்றா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது இந்த துளசிதாசருக்கு பைத்தியம் பிடிக்கணும், அதுக்கு ஏதாவது நீ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணு அப்படிங்கிறான். ஒன்றும் அவசரம் இல்லை, நீ நிறைய நாள் உருவேத்தி ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணணும், அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும், அந்த மாதிரி நீ வந்து ஒரு மந்திரம் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த மந்திரவாதியும் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்றான், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தினமும் இவாளும் அந்த கங்கை கரையில் அவன் ஜபம் பண்ணுறச்சே போய் விசாரிச்சுப்பாளான், நன்னா உரு ஏற்றின் இருக்கியா அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு நாள் அவன் போய் அந்த துளசிதாசரோட இவாக்கிட்ட வந்து கொடுக்குறான் அந்த யந்திரத்தை வந்து ஒரு தகடு மாதிரி எழுதி, இது இந்த யந்திரத்தை கொண்டு நீங்கள் துளசிதாசரோட தலையில் போட்டுட்டேன் அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். அவள்லாம் அதை தொடறதுக்கு கூட கையால் வாங்கிறதுக்கு கூட பயப்படுறான். அவள் சொல்கிறா, இந்த காரியத்தையும் நீயே பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், நேராக துளசிதாசரோட ஆத்து கிரகத்தில் அவரோட கூரை மேலே போய் அந்த தகடை வச்சுட்டு எப்படியாவது அவர் கதவை திறக்கும் பொழுது அது அவர் தலையில் விழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் வச்சுட்டு வரான். உடனே இந்த
இந்த பண்டிதாள்லாம் அசூயை பட்டுருந்தா இல்லையா, அவள்லாம் நினைச்சுக்கிறா இப்போ நாளை கார்த்தால துளசிதாசருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு ரொம்ப குதூகலமா அடுத்த நாள் கார்த்தால போய் துளசிதாசர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தாக்கா எப்பொழுதுமே போல துளசிதாசர் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு ராமநாம ஜபம்லாம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கார். இப்போ இவாளுக்குலாம் ஒரே கோபம் வருது, இவ்வளோ பணத்தையும் வாங்கின்னு இந்த மந்திரவாதி நம்மளை ஏமாத்திட்டான் பத்தியா அப்படின்ட்டு நேரம் அந்த மந்திரவாதி கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு போறா. அந்த மந்திரவாதியோட கிரகத்துல போய் பார்த்தா அந்த மந்திரவாதியை காணும். எங்கன்னு பார்த்தா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சா அவன் தெருவில் துணியெல்லாம் கிழிச்சுன்னு அலைஞ்சுட்டு இருக்கானாம். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மந்திரவாதி போய் அந்த கூரை மேலே அந்த தகடை வைக்கும்போது அவன் என்ன நினச்சிக்கிறான், யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் துளசிதாசர் நித்தியமும் ராமநாமம் ஜபம் பண்ணுறார் இல்லையா, அப்போ அவரோட கிரகத்தில் எப்பொழுதுமே நித்தியவாசம் பண்ணுறார் ஆஞ்சநேயர். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு சொல்றது மாதிரி ஆஞ்சநேயர் அவர் கிரகத்துல எப்பொழுதுமே வாசம் பண்றாரு. அவர் இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காராம். அந்த மந்திரவாதி அதை வச்சுட்டு அவன் கிரகத்துக்கு போறதுக்குள்ள அந்த தகட குண்டு அவன் தலையில போட்டு விடுறார். அதனால துளசிதாசர் பாடுறார் பவனத்தனையா பரம சகா அப்படின்னு பாடுறார், ஆஞ்சநேயர் எனக்கு பரம நண்பன் அப்படின்னு பாடுறார். துளசிதாசர் மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் நம்மளும் எப்பொழுதும் ராமநாமம் சொல்லிட்டு ராமரை பக்தி பண்ணி ஆஞ்சநேயரை பக்தி பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு பூத பிரேத பிசாச உபாதிகளும் நம்மளை பாதிக்காது அப்படின்னு பாடுறார். அவரே பாடுறார் பூத பிசாசனி கடலகியாவே மகாவீர் ஜப நாம சரே பாடுறார். நம்மளோட குருநாதரும் அழகா பாடுறார் புத்தி பலய சோதைய பாடுறார். எந்த இடத்துல எப்பொழுதும் அனவரத்தமும் ராமநாமம் நடந்துட்டே இருக்கோ அங்கே ஹனுமார் எப்பொழுதுமே இருப்பார் இல்லையா, அது மாதிரி கோவிந்தபுரத்தில் ஸ்ரீ போதேந்திராள் எப்பொழுதும் அந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார் அவருடைய ஜீவ சமாதியில். அந்த இடத்துல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா மடத்துக்குள்ளே போதேந்திராளை தர்சனம் பண்ணுறதுக்காக போகும்பொழுது ஆஞ்சநேயர் வந்து சாட்சாத்தாக பிரத்யக்ஷமாகிறார் ஸ்ரீ அண்ணாக்கு. அப்போது ஸ்ரீ அண்ணா அவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார், எனக்கு எப்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணாலோ அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஆஞ்சநேயர் சொல்கிறார் இந்த ஸ்வரூபத்தில் நான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் என்னை நீ ஒரு அர்ச்சாவதாரமாக பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கும் அந்த மடத்துக்குள்ளேயே பாகவத ஆஞ்சநேயரை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பிரதிஷ்ட பண்ணியிருக்கா. அவருடைய மகிமை என்ன அப்படின்னா, ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர். அவருக்கு அடியில் ஒரு யந்திரம் வச்சுருக்காளாம். அந்த யந்திரம் வந்து எல்லாருக்கும் பயம் டிப்ரெஷன் பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் உபாதியெலாம் இருந்ததுன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணி வடமாலை சாத்தினாலே அதெல்லாம் அவளை விட்டு நீங்கிடும் அப்படிங்கிற அத்தகைய ஒரு மகிமை பொருந்தியவராக இருக்கார். அதே மாதிரி மத்வசிந்தான் சொல்லுவா அப்படின்னா, ஹரி சர்வோத்தமஹா வாயு ஜீவோத்தமஹா அப்படின்னு சொல்லுவான். அதாவது வாயு தான் வந்து முதல்ல ஹனுமாரா அவதாரம் பண்ணார், அதுக்கப்புறமா அவரே தான் பீமனா அவதாரம் பண்ணார், அதுக்கப்புறம் அவரே வியாசரா வரார், அதுக்கப்புறம் மத்வராவும் வரார் அப்படின்னு அவளுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை அழகா அம்மாள் அம்மாள் அப்படிங்கிற அந்த மகான் அழகா பாடுறா.
ஹரே ராமா ஹரே ராமா என்று ஹாரி வந்த ஹனுமன்ன நோடிதே அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை ரொம்ப அழகா அந்த கீர்த்தனத்துல பாடுறா. எப்படி அஞ்சு முகம் பஞ்சமுகம் ஆஞ்சநேயருக்கு சொன்னோமோ அதே மாதிரி பஞ்சபூதங்களோட சம்பந்தப்படுத்தி கம்பநாட்டாழ்வார் ஆஞ்சநேயரை பத்தி அழகா பாடுறார். ஐந்திலே ஒன்று பெற்றான், ஐந்திலே ஒன்றை ஐந்திலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு பாடுற. அதாவது அஞ்சில் ஒரு பூதமான வாயு அவரை பெற்று எடுக்கிறார். அதுக்கப்புறமா அஞ்சில் ஒரு பூதமான ஜலம் அதாவது கடலை அவர் தாண்டார். ஆகாஷங்கிற அந்த பூதத்தை அவர் ஆகாஷ மார்க்கமாக போகிறார் இல்லையா, அப்போது அதை அந்த பூதத்தை தாண்டார். அதுக்கப்புறமா அஞ்சில் ஒரு பூதமான பூமாதேவி பெற்றெடுத்த சீதாதேவியை தர்சனம் பண்ணுறார். அயலார் ஊரில் அப்படின்னு சொல்கிற மாதிரி லங்கையில் அஞ்சில் ஒரு பூதமான தீயை வச்சார் அப்படிங்கிறத அழகாக அதில் பாடுறார். அதுக்கு நம்மளோட குருநாதரும் ஹனுமன் வழித்துணை ஐந்து அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அழியாத அகண்டாகார தத்துவ ராமனின் தூதனே கனையாழி தந்து ராம மலையாளின் துயர் தீர்த்தாய் தினையினும் சிறியவனே மலையினும் பெரியவனே என் வழி துணை வருக வருகவே என் வழி துணை வருக வருகவே அப்படின்னு அழகா பாடுறார். ராமாயணத்துக்கே ஒரு பேர் என்ன அப்படின்னா சீதாயாக சரித்தம் மகத் அப்படின்னு. அதாவது ராமாயணமே சீதையோட ஒரு மகத்தான சரித்தம் தான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கேற்ற மாதிரி இந்த சுந்தரகாண்டத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம் அத்தகைய ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜதஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரய மானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா சீதையை ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு தெய்வமாக வச்சு ராம லக்ஷ்மணர்களையே அதுக்கு வாயில் காப்பாளர்களாக வச்சு ருத்ரன் சூரியன் சந்திரன் போன்ற தேவதைகளையே பிராகார தெய்வங்களாக வச்சு அமைச்ச மாதிரி ஒரு அழகான ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆஞ்சநேயருக்கே சீதாதேவியோட தர்சனம் கிடைக்கிறது சுந்தரகாண்டத்தில்னு பார்க்குறோம்.
சுந்தரகாண்டமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குரு தத்துவமா அமைஞ்சிருக்கு. சீதை தான் எல்லா ஜீவங்களுக்கும் ஒரு பிரதிநிதியா இருக்கா. அந்த சீதை வந்து 10 மாசம் அசோகவனத்துல கஷ்டப்பட்டா அப்படிங்கறது எதை குறிக்கிறதுனா அந்த ஜீவன் பண்ணக்கூடிய ஒரு கர்ப்பவாசத்தை குறிக்கிறது. பொதுவா காவியங்கள்ல பார்த்தோம்னா ஒரு நாயகி தான் தன்னோட நாயகனை அடையணும் அப்படின்னு ரொம்பவும் பிரயாசப்படுவா. ஆனா இங்க பார்த்தா ராமர் தான் சீதையை அடையணும்னு அப்படி தவிக்கிறார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பகவான் தான் ஒரு ஜீவனை தன்னிடத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். அதனாலதான் திருமழிசை ஆழ்வார் சொல்ற பகவான மங்களாசாஸ்திரம் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற, பக்தி உழவன் அப்படின்னு ஒரு அழகான பேர் சொல்ற. வித்தும் இட வேண்டும் கொல்லோ விடையடர்த்த பத்தி உழவன் பழம் புனத்து அப்படின்னு பாடுற. அதனால பகவான் தான் அந்த ஜீவனை வந்து தன்னிடத்துல சேர்த்துக்கணும்னு அத்தகைய ஒரு தவிக்கிறான். அந்த அவலையான அந்த ஜீவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சீதை எப்படி சரணாகதி பண்ணிட்டு இருக்காளோ அது மாதிரி இருக்கிறத தவிர வேற ஒன்றும் அந்த ஜீவனால பண்ண முடியாது. அப்போ பகவான் அந்த ஜீவனை தன்னிடத்துல எப்படி சேர்த்துக்கிறான் அப்படின்னா ஒரு குருநாதரை அனுப்புறான். அதனாலதான் ராமர் இங்க பார்த்தோன்னா ஆஞ்சநேயரை அனுப்புறார். அந்த குருவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை போல இருக்கணும் அப்படின்னு வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற மகான் சொல்றார். ஹனுமத் சமேன குருனா அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த குருநாதர் அப்படிப்பட்டவர் தான் அந்த குருநாதரா இருக்க முடியுங்கிறதுனால வேதாந்த தேசிகர் ஆஞ்சநேயரை போல இருக்கணும் ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த 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 குருவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பகவானாலவே அனுப்பப்பட்டவரா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ராமர் என்ன பண்றார், தன்னோட கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை வந்து அடையாளமா கொடுத்து அனுப்புறார் ஆஞ்சநேயர் கிட்ட. அது மூலமா அவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா இந்த ஜீவனுக்கு நான் அபயம் தரேன் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார். அந்த மோதிரமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராம நாமம் உடையதா இருக்கு அந்த மோதிரம். அதனால ஒரு ஒரு குருநாதர் ஒரு ஜீவனை பகவான் கிட்ட எப்படி போய் சேர்க்கிறார் அப்படின்னா பகவான் நாமத்தை கொடுத்துதான் அந்த ஜீவனை பகவான் இடத்துல கொண்டு சேர்க்கிறார். அப்போ அந்த ராம நாமத்தை நம்ம எப்பொழுதுமே சொல்லிட்டே இருந்தாலே நம்மளுக்கு எல்லா க்ஷேமங்களும் வந்துடும் அப்படின்னு ஸ்ரீ அம்மாள் உம்மாளுங்கிற அந்த மகாத்மா ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனம் பாடுறா. ராம 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 எனும் அப்படிப்பட்ட அந்த க்ஷேமத்தை அடைஞ்ச ஜீவனான சீதாதேவியும் என்ன பண்றா அப்படின்னா தன்னோட தலையிலேருந்து அந்த சூடாமணியை கழட்டி கொடுக்குறா. அது மூலமா நான் சரணாகதி பண்றேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறா. அதனால சுந்தரகாண்டமே ரொம்ப அழகா ஒரு குரு கிருப்பையினால ஒரு ஜீவன் எப்படி பகவானை போய் அடையிறதுங்கிறத அழகா எடுத்து காமிக்கிறது. நமக்கு சுந்தரகாண்ட பாராயணத்திற்கு அத்தகைய ஒரு பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பலனை மனசுல நினைச்சுட்டு அந்த சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் பண்ணோம்னா அது நிச்சயமா கைகூடும் அப்படிங்கிறது பல பேரோட ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அந்த சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் குருநாதரோட கிருபையினால நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ரீயஸ்மதியான ஸ்ரீமன் நாராயணன் தசரத குமாரனாக அயோத்தியா நகரத்துல அவதாரம் பண்ணி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தண்டகாரண்யம் போறான். அங்க போய் பஞ்சவட்டியில வாசம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல ராவணன் வந்து சீதாதேவிய அபகரணம் பண்ணிட்டு போறான். சுவாதி திருநாள் அப்படிங்கிற அந்த மகாராஜா இந்த ராமாயணம் முழுவதையுமே ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனமா பாடியிருக்கார். உத்தரகாண்டத்தை தவிர இருக்கக்கூடிய 6 காண்டங்களையும் 6 சரணமா அமைச்சு அந்த கீர்த்தனத்தை அழகா பாடுற. பாவயாமி ரகுராமம் பௌவ்ய சுகுணாராமம் பாவயாமி ரகுராமம் பௌவ்ய சுகுணாராமம் பாவயாமி
அந்த கீர்த்தனத்துல பார்த்தோம் அப்படின்னா சீதா அபகரணத்துல ரொம்பவும் உருக்கமான அந்த ஒரு முகாரி ராகத்துல அமைச்சிருக்கார். கனக மிருக ரூபர ஸ்ரீராமர் முதல்ல சுக்ரீவ சக்கியம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறமா வாலிய வதம் பண்ணி எல்லா திக்குகளிலும் சீதையை தேடுமாறு வானரர்கள் எல்லாம் அனுப்புறார். அப்போ அத்தனை பேர்லயும் சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்ரீராமர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அங்குலிய பிரதானம் பண்றார். தன்னுடைய மோதிரம் எடுத்து ஆஞ்சநேயர் கையில கொடுத்து சீதையை பார்த்தேன்னா இதை அடையாளமா கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ தென் திசையில போன வானரர்கள்லாம் சீதையை கண்டுபிடிக்க முடியாம ரொம்பவும் சோகத்தை அடைஞ்சு என்ன பண்றா அப்படின்னா உயிரையே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ எதிர்ச்சியா அங்க சம்பாதி அப்படிங்கிற அந்த ஜட்டாயுவோட ஒரு சகோதரனுடைய ஒரு வாக் சகாயத்தினால சீதை லங்கையில தான் வந்து சிறவைக்கப்பட்டிருக்கா ராவணனால அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு சமுத்திரத்தை எப்படி தாண்டலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்றான். அதுபோது ஜாம்பவான் அப்படிங்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னா ஹனுமாரோட பல பராக்கிரமங்கள்லாம் எடுத்து ஹனுமாருக்கு சொல்றார். நினைவுபடுத்த உடனே ஹனுமார் தான் இந்த சமுத்திரத்தை தாண்டது அப்படிங்கிற இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா வானரர்களும் சேர்ந்து நிச்சயம் பண்றா. அதனால உடனே ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னா அந்த மகேந்திர பர்வதத்தை மேல அப்படி ஏறி நின்றுண்டு சாரணர்கள்லாம் போகக்கூடிய அந்த ஒரு ஆகாச மார்க்கமாக லங்கைக்கு போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். ஏன் பறந்து போறார் அப்படின்னு பார்த்தா சமுத்திரத்துல நீஞ்சியும் கூட போயிருக்கலாம். ஆனா ஏன் பறந்து போறார் அப்படின்னா எப்பொழுதுமே தேவர்கள்லாம் பூமி சம்பந்தத்தை விரும்ப மாட்டா, ஆகாசத்துல தான் சஞ்சரிக்கணும்னு ஆசைப்படுவா. ஹனுமார் தேவதாம்சமா இருக்கிறதுனால ஒரு சாமான்யமான வானரம் இல்லை அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஆகாச மார்க்கமா அப்படி பறந்து போற. ததோ ராவண நீதாயாஹ சீதாயாஹ சத்ரு கர்ஷணஹ ஏஷ பதமன்வேஷ்டு அப்படி கிளம்பும் பொழுது எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாராம். ச சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம் புவே பூதேவ்யஶ்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். யாருக்கெல்லாம் அவர் நமஸ்காரம் பண்றார் அப்படின்னா முதல்ல அங்கதனுக்கு முன்னாடியே நமஸ்காரம் பண்ணிட்டாராம். ஏன் அப்படின்னா சின்னவரா இருந்தாலும் அவர் யுவராஜா அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானத்துக்காக நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறமா ஜாம்பவான் வயசுல பெரியவருங்கிறதுனால அவருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். இந்த ஸ்லோகத்தை சொல்றார் சூர்யாய அப்படின்னு தன்னோட குருநாதரான சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றார். அப்புறம் இந்திரன் வாயு பிரம்மா போன்ற தேவதைகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி கிளம்புறார். கிளம்பும் பொழுது என்ன சொல்லிட்டு கிளம்புறார் அப்படின்னா ஸ்ரீராமரோட பாணம் போல நான் கிளம்பி போவேன் லங்கைக்கு, அங்க போய் சீதை கிடைக்கல, அங்க சீதையை தேடுவேன், அப்படி சீதை அங்க கிடைக்கல அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு போவேன், அங்கேயும் சீதை கிடைக்கல அப்படின்னா திருப்பியும் லங்கைக்கே வந்து ராவணனை என்னோட வாள்ல கட்டி இழுத்துன்னு வருவேன் அப்படின்னு வீரமா சபதம் பண்ணிட்டு கிளம்புற. யதா ராகவ நிர்முக்தஹ ஷரஹ ஸ்வசன விக்ரமஹ
तद्वद् गमिष्यामि लंकां रावण पालिताम् नहि द्रक्ष्यामि यदि तां लंकायां जनकात्मजाम् अनेनैव गिवेगेन गमिष्यामि सुरालयं यदि सीतां न द्रक्ष्यामि धृतश्रमः भद्वा राक्षसराजानं आनयिष्यामि रावणं அப்படின்னு வீரமா சபதம் பண்ணிட்டு கிளம்புறார். ஏன் ராமருடைய பாணம் போல அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, ராமரோட பாணம் தான் அவரோட அம்பரா தூணிலேருந்து கிளம்பிச்சுனா அந்த இலக்கை முடிச்சுட்டு தான் திருப்பி வந்து ராமரோட அம்பரா தூணிக்கு வருமா. அது மாதிரி ராம காரியத்துக்காக கிளம்பின நான் ராம காரியத்தை முடிச்சுட்டு தான் திருப்பி வருவேன் ராமரிடத்துல அப்படின்னு சொல்றார். அப்படி அவர் கிளம்பி போகும்பொழுது முதல் முதல்ல சமுத்திரராஜன் மைனாக பர்வதத்தை அப்படி அனுப்புறாராம். உடனே அந்த மைனாக பர்வதத்தை கையால தொட்டுட்டு வாக்கால அவரை சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட சொல்றார், ராம காரியத்துக்காக போகும்பொழுது இப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கு இயலாது அப்படின்னு ரொம்ப வினயமா அவரிடத்துல தெரிவிச்சுட்டு மேல அந்த நிர்மலமான அந்த ஆகாசத்துல அப்படியே பறந்து போறார். அப்ப சர்ப்பங்களோட தாயான நாக மாதா அப்படிங்கிற அந்த சுரசா வந்து அவரை தடுக்கிறார். என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட வாய்க்குள்ள நுழைஞ்சுட்டு நீ வெளில போய் அப்புறமா நீ உன் காரியத்தை பாரு அப்படிங்கிறா. உடனே அவளோட வாய் அப்படியே 10 யோஜனை தூரம் திறக்கிறா. உடனே ஆஞ்சநேயர் தன்னோட ரூபத்தையும் 10 யோஜனைக்கு பெருசாக்கிக்கிறார். உடனே அவ 20 யோஜனை தூரம் திறக்கிறா. உடனே ஆஞ்சநேயரும் அவர் ரூபத்தை 20 யோஜனை ஆக்குறார். அப்படியே அவ 100 யோஜனை தூரம் அவ வாயை திறந்த உடனே அடுத்த க்ஷணம் ஆஞ்சநேயர் அப்படியே ஒரு அங்குஷ்ட பிரமாணம் கட்ட வரல அளவுக்கு தன்னோட ரூபத்தை சின்னதா ஆக்கிண்டு அவளோட வாய்க்குள்ள அப்படியே ஒரு க்ஷணம் பூந்து அப்படியே சாமர்த்தியமா வெளில வந்துடுறார். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, மேலே பறந்து போயிட்டே இருக்கும்பொழுது ஹனுமாருக்கு தன்னோட வேகம் வந்து அப்படியே தடைப்படுறது அப்படிங்கிறது தெரியறது. என்ன அப்படின்னு பார்த்தா, அவரோட நிழலை யாரோ பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னு பார்க்குறார். யாருன்னு பார்த்தா சிம்ஹிகே அப்படிங்கிற ஒரு ராட்சசி. அதனால அந்த சிம்ஹிகேங்கிற ராட்சசியும் வதம் பண்ணிட்டும் மேலே பறந்து போகிறார். அப்படி பறந்து போய் அந்த லங்கா நகரத்துக்கு வந்து திரிகூட சிகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லங்கா நகரத்தை போய் அடையிறார். இப்படியா அந்த மகேந்திர பர்வதத்துலேருந்து கிளம்பி மைனாக்கம் சுரசா சிம்ஹிகா அப்படிங்கிற அந்த விக்னங்களெல்லாம் தாண்டி சமுத்திர தரணம்ங்கிற அந்த ஒரு ஆச்சரியமான செயலை பண்ணி சத்ரு நகரமான அந்த லங்கா நகரத்தை போய் அடைஞ்ச அந்த ஆஞ்சநேயரை நம்ம எல்லாரும் இப்போ நமஸ்காரம் பண்ணிக்கலாம். பிரணமத வாயோ குமாரம், பிரணமத வாயோ குமாரம், ஸ்ரீராம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ரொம்ப அழகா பாடிக்கக்கூடிய ஒரு கீர்த்தனம். அப்படி தேவதேவ உத்தமனான ஸ்ரீராமருடைய காரியத்துக்காக தான் இப்போ ஹனுமார் கிளம்பி போயின்னு இருக்கார். அப்போ எல்லா தேவர்களும் அதை கண்டு சந்தோஷத்தானே படணும் இல்லையா? ஆனால் அவள் அவள்லாம் ஏன் இப்படி ஒரு விக்னங்கள்லாம் ஏற்படுத்துறா அப்படின்னா, அங்கேருந்து தேவர்கள்லாம் பார்க்குறாளாம்,
ஆஞ்சநேயர் போகக்கூடிய ஒரு வேகத்துல அவர் லங்கையை தாண்டி போயிடுவார் போல இருக்கு. அதனால ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விக்னங்கள் எல்லாம் அங்க அனுப்புறாராம். இப்போ அந்த சுவேல பர்வதத்துல போய் இறங்குறார். அந்த திரிகூட சிகரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லங்கா நகரத்தை ஸ்ரீ ஆஞ்சநேயர் இப்ப பாக்குறார். எப்படி இருக்கு லங்கை அப்படின்னா, பாலிதாம் ராட்சசேந்திரேண நிர்மிதாம் விஸ்வகர்மணாம் ப்ளவமானாமிவாகாஷே ததர்ஷ ஹனுமான் புரி அப்படின்னு விஸ்வகர்மாவால் நிர்மிக்கப்பட்டதும் ராட்சசேந்திரனான அந்த ராவணனால பாதுகாக்கப்படுவதுமான அந்த லங்காபுரிய பாக்குறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆகாசத்துல மிதக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தோட இருக்காம அந்த லங்கை, மதில் அகழி அதெல்லாம் சூழப்பட்டிருக்காம், கைலாசம் போல விண்ணளாவி இருக்கிறதா அந்த லங்கையோட வடக்கு வாசலை வந்து அடையிறார். அடைஞ்சுட்டு ஜானகியை எப்படி தனியா பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ சூரிய அஸ்தமனம் ஆனப்புறமா தன்னோட ரூபத்தை நன்னா சின்னதா ஆக்கிண்டு அதுக்கப்புறமா நகருக்குள்ள போலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். அது வரைக்கும் காத்துட்டு பிரதோஷ காலத்துல உள்ள நுழையிறார். பிரதோஷ காலே ஹனுமான் பூர்ணமுத்பத்திய வீரவான், பிரதோஷ காலே ஹனுமான் பூர்ணமுத்பத்திய வீரவான் பிரவிவேஷ புரி ரம்யாம் பிரவிபக் மகாபதாம் பிரவிவேஷபுரீம் ரம்யாம் பிரவிபக்த மகாபதாம் அப்படின்னு அந்த பிரதோஷ காலத்துல நுழையிறார். அப்போ அந்த பிரதோஷ காலத்துல நுழையும் பொழுது பரமசிவனுக்கும் ஹனுமாருக்கும் உள்ள சாமியம் அழகா தெரியறது. எப்படி அப்படின்னா, பொதுவாகவே பரமசிவனுக்கு தான் ரொம்ப உகந்ததான ஒரு சமயம் இந்த பிரதோஷ காலம். ஆஞ்சநேயரே பரமசிவனுடைய அம்சம் அப்படின்னு தான் மகான்கள்லாம் சொல்றா. அதனால ராவணன் வந்து பரமசிவ பக்தன், அதனால அவனோட புரியான அந்த லங்காபுரிக்குள்ள நுழையும் பொழுது அழகா அந்த பிரதோஷ காலத்திலேயே நுழையிறார். அது மட்டும் இல்ல, பரமசிவனுக்கும் பஞ்சமுகம் உண்டு, அதே மாதிரி நம்ம ஆஞ்சநேயருக்கும் பஞ்சமுகம், அதனாலயும் அந்த ஒரு சாமியம் தெரியறது. அது மாதிரி சுந்தரகாண்டத்தோட முடிவுல பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் லங்கையே எரிக்க போறார். அதை எரிக்கும் பொழுது வால்மீகி எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஹனுமதா வேகவதா வானரேண மகாத்மனா லங்காபுரம் பிரதக்தம் தத் ருத்ரேண த்ரிபுரம் யதா அப்படின்னு வால்மீகி எப்படி சொல்றாருன்னா, பரமசிவன் எப்படி திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ணாரோ அது மாதிரி ஆஞ்சநேயர் இந்த லங்கா, பரமசிவனா இருந்து ஆஞ்சநேயர் எப்படி அந்த திரிபுரத்தை எரிச்சாரோ அது மாதிரியே இங்க லங்கையை தகனம் பண்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அடுத்ததா பார்த்தா ஹனுமான் ராவணனுடைய சபைக்குள்ள நுழையிறார். அப்படி நுழையும் போது ராவணன் வந்து ஹனுமானை பார்க்கிறார். பார்த்ததும் தமுத்தீக்ஷ மகாபாஹு பிங்காட்சம் புரதஸ்திதம் ரோஷேண மகதா விஷ்டோ ராவணோ லோக ராவண சங்காஹதாத்மா தத்யம்ச கபீந்திரம் தேஜசாவிருதம் கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாக்ஷாதிஹாகத. அப்படி தேஜஸ்வியா ஹனுமான் உள்ள நுழையும் போது அவரை பார்த்து கிமேஷ பகவான் நந்தி அப்படிங்கிறான், அதாவது நந்தி பகவானே வந்துட்டாரோ அப்படிங்கிறான். அப்போ இந்த இடத்துல நந்தி அப்படிங்கிறது வந்து பரமசிவனுடைய வாகனம் அப்படின்னு நம்ம பொதுவா புரிஞ்சுப்போம். ஆனா இந்த இடத்துல நந்திங்கிறது பரமசிவனுடைய ஒரு பேர். அது எப்படின்னு பார்த்தா, திருமூலர் பிள்ளையார பத்தி பாடும் பொழுது பாடுறார், ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே அப்படின்னு பாடுறதுனாலேயே நந்தி அப்படின்னாலே பரமசிவன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. அதனால ஹனுமானிடத்துல அந்த சிவாம்சம் இருக்கிறதுனால அவரை பார்த்தாலே, ராவணன் நிறைய சிவ உபாசனை பண்ணியிருக்கிறதுனால அவரை பார்த்தோன்னே அவரோட தன்னோட உபாசன தெய்வமோ இவர் தான் வந்திருக்காரோ அப்படின்னு தோன்றுறது. அது மட்டும் இல்லை, ஏன் அப்படி பரமசிவனோட சுரூபமாவே ராவணனுடைய சபைக்குள்ள ஹனுமார் நுழையிறார் அப்படின்னா,
நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தையோ குருவையோ உபாசனை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பு வழியில் போகணும் போகணும் அப்படின்னா அந்த தெய்வமோ குருவோ நம்மளை தடுத்து நிறுத்த பார்க்கும், பல ஹிதோபதேசங்களை பண்ணும். அதையும் மீறி நம்ம வந்து அதை அந்த தப்பு காரியத்தை பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதனால பட வேண்டிய கஷ்டம் நம்ம பட்டு தான் ஆகணும். அது மாதிரி இந்த இடத்துல ஹனுமான் வந்து ராவணனோட சபையில வந்து உபதேசம் பண்றார். ஏன்னா அவன் சிவபக்தனா இருக்கிறதுனால சிவாம்சமா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அவனை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு பாக்குறார். சீதையை ராமரிடத்துல கொடுத்துரும், சீதையை ராமரிடத்துல கொடுத்துருன்னு பல விதமா உபதேசம் பண்ணி பாக்குறார். அதனாலையும் அங்கேயும் சாமியம் நம்மளுக்கு தெரியுது. அதனால அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரதோஷ காலத்துல அப்படி நுழையிறார். அப்படி நுழைஞ்சதுமே அந்த இடத்துல லங்கா நகர தேவதையான லங்கினி ஆஞ்சநேயரை தடுத்து நிறுத்துறா. உடனே அவளை ஒரு முஷ்டியால அப்படியே குத்தி அவளை கீழே தள்ளிடுறார். உடனே லங்கினி அப்படியே திடுக்கிட்டு போய் சொல்றா, இன்னைக்கு வந்து உன்னை ஒரு வாரணம் வந்து வசம் பண்ணுமோ அன்னைக்கு இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் கேடு வந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மதேவரோட ஒரு வாக்கியத்தை இங்க ஸ்மரிக்கிறா. அப்படின்னு அந்த பிரம்மதேவரோட வாக்கியத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு ஹனுமாரை உள்ள போறதுக்கு அனுமதிச்சுடுறா. உடனே ஹனுமார் வந்து அது சத்ருவோட நகரம் இல்லையா, அதனால தன்னோட இடது காலம் முதல்ல எடுத்து வச்சு உள்ள போறாராம். அப்போ ஆகாசத்துல அந்த பிரதோஷ காலமா இருக்கிறதுனால சந்திரன் அப்படி அழகா பிரகாசிக்கிறார். எப்படி இருக்கார் அப்படின்னா, மேகத்தால மறைக்கப்படாம அப்படி நிர்மலமா பிரகாசிக்கிறாராம். சூரியன்டேந்து பெற்ற ஒளியினால இருள போக்கடிக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தோட சந்திர பகவான் அழகா நிர்மலமா பிரகாசிக்கிறார். வினஷ்ட சீதாம்பு துஷார பங்கோ மகா கிரஹ வினஷ்ட பங்கா பிரகாஷ லக்ஷ்மியாஶ்ரய நிர்மலாங்கோ ரராஜ சந்திரோ பகவான் சசங்க. அப்படின்னு அந்த பிரதோஷ கால சந்திரனை பார்த்து ஆஞ்சநேயரும் ரொம்ப ரசிக்கிறாராம். அது அவரோட மனசுல அத்தகைய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா வாயுநந்தன ஸ்தவம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்துல சொல்ற, சுவேல சைல மூர்தனி பிரகாஷ ரூபமாஸ்திதம் பிரதோஷ கால பூர்ண சந்திர தர்ஷன பிரகோஷிதம் சுவேல சைல மூர்தனி பிரகாஷ சந்திரனை பார்த்து அத்தகைய ஒரு சந்தோஷத்தை அடையிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி லங்கா நகரத்துக்குள்ள நுழைஞ்சு லங்கா பூரவும் தேடுறாராம். கம்பநாட்டாழ்வார் சொல்றார், ஒருவனே ஒரு பன்னிரு யோஜனை தெருவு மும்மை நூறாயிரம் தேடினான் அப்படின்னு சொல்றார். அப்படி எங்கு தேடியும் சீதை மட்டும் அவரோட கண்களுக்கு தென்படவே இல்லையாம். நத்வேவ சீதாம் பரமாபிஜாதாம் பதிஸ்திதே ராஜகுலே பிரஜாதாம் லதாம் பிரஃபுல்லாமிவ சாது ஜாதாம் ததர்ஷ தன்வீம் மனசாபிஜாதாம். எப்படிப்பட்ட சீதா அவர் கண்களுக்கு தெரியல அப்படின்னு வால்மீகி மகரிஷி சொல்றார். நன்னெறியில நிற்பவளும் ராஜகுலத்துல தோன்றியவளும் மலர்ந்து ஒரு கொடி போன்ற சரீரம் உடையவளும் தன்னிஷ்டத்தால அவதாரம் பண்ணவளுமான அந்த சீதாதேவி ஆஞ்சநேயரோட கண்களுக்கு தென்படவே இல்லை அப்படின்னு சொல்றார். எங்கெல்லாம் தேடினார் அப்படின்னா, ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் இந்திரஜித்து இவர்களோட, அதுக்கப்புறமா அந்த ஆச்சரியமான அந்த புஷ்பக விமானம் இருக்கு இல்லையா, ஒரு காலம் அதுல வச்சிருக்கானோ அப்படிங்கறதுனால அங்கேயும் போய் தேடுறார். எங்கேயுமே சீதை கிடைக்கல. அதுக்கப்புறமா ராவணனுடைய அந்த புறத்துல போய் தேடுறார். அங்க பார்த்தா மண்டோதரிங்கிற அந்த ராணி தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் இதுதான் சீதாதேவி அப்படின்னு அவருக்கு தோணிடுது. உடனே பரம சந்தோஷப்படுறார். உடனே தோள்களெல்லாம் கொட்டிண்டார், வாழை எடுத்து அப்படியே முத்தம் விட்டுண்டாராம். உடனே ஆனந்தமா துள்ளி குதிச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடுறார், ஆடுறார், பாடுறார், பல வானர சேஷ்டைகள்லாம் பண்றாராம். அங்க ஒரு ஸ்தம்பம் இருக்கு, அந்த ஸ்தம்பத்து மேல குடுகுடுன்னு ஏறி அங்கேருந்து கீழே திடீர்னு அப்படியே குதிக்கிறாராம். அப்படி பல வானர சேஷ்டைகள்லாம் சொல்றார் வால்மீகி மகரிஷி. அதை அழகா வர்ணிக்கிறார். ஆஸ்போடயாமாச சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம
தம்பானரோகன் நிபபாதபூமோ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். அப்படின்னு இந்த இடத்துல ஜகவ் அப்படிங்கிறார், அழகா பாடுறாராம் ஆஞ்சநேயர். என்ன பாடுறார் அப்படின்னா, ஜய ஜய ராகவ ஜய ஜய ராகவ ஜய அப்படின்னு சந்தோஷப்படுறார். ஆனால் அடுத்த க்ஷணமே அவர் என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னா, இது சீதையாக இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு சுரேஸ்வரனான இந்திரனாக இருந்தால் கூட பரபுருஷனை சீதை அணுகவே மாட்டா, அதுவும் இப்படி நிம்மதியாக படுத்துன்னு தூங்கிட்டு இருப்பாளா, அதனால இது நிச்சயமாக சீதை இல்லை அப்படின்னு உறுதி பண்ணிக்கிறார். அதுக்கப்புறமா திரும்பவும் இப்போ தேட ஆரம்பிக்கிறாராம். அப்போ மனசில் நினச்சிக்கிற, ராவணனுடைய அந்தப்புறத்தில் பல ஸ்திரீகளை நம்ம பார்த்தோம், ஆனால் எதுவுமே நம்ம மனசில் எந்த விதமான ஒரு விகாரத்தையுமே ஏற்படுத்தலை. ஏன், சீதை ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால பெண்கள் இருக்கிற இடத்துல தானே போய் சீதையை தேட முடியும். ஒரு தொலைஞ்சு போன ஒரு பெண்ணை போய் மான் கூட்டத்தில் போய் தேடி பிரயோஜனம் உண்டா அப்படின்னு நினைச்சுக்கிறார். யஸ்ய சத்வஸ்ய யாயோனிஹி தஸ்யாம் தத் பரிமார்கதே நசக்யம் பிரமதா நஷ்டா மிருகீஷு பரிமாதிதும். அப்படின்னு தன்னைத்தானே தேற்றின்றார். அப்புறமா ஊர் முழுவதும் தேடியும் இப்போ சீதை கிடைக்கலை. அப்போ அவர் நினச்சிக்கிறார், இப்படி நான் திரும்பி போனேன் அப்படின்னா எங்கள் போய் என்ன பண்ணேன் அப்படின்னு வானரர்கள்லாம் கேட்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவும் ஒரு கலக்கத்தை அடையிறார். அதே வாயுநந்தன ஸ்தவத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், அப்படி வீடு வீடாக வீடு வீடாக போய் அந்த ஜானகியை தேடியும் ஜானகி கிடைக்கலன்னதும் ரொம்பவும் கலக்கம் அடையிறார் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத பாடுறார். கிருஹே கிருஹே விதேஹ கன்யகாம் விஷாந்தரே சதி விசித்ய துக்கிதம் ரிஷம் விவித்த தேசமாகதம். கிருஹே கிருஹே விதேஹ கன்யகாம் விசித்ய துக்கிதம் ரிஷம் விவித்த தேசமாகதம். பிரசீத ராம ராகவேதி கீர்த்தயன் அப்படின்னு ரொம்பவும் துக்கப்படுறார். அப்போ உடனேயே அவர் நினச்சிக்கிறார், இப்படி நான் நிர்வேதம் அடையக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்பிக்கையும் மனோதைரியமும் தான் எல்லா செல்வத்துக்கும் மூலம். அதுதான் ரொம்ப ஒரு மேலான ஒரு சுகம். எல்லா காரியங்களையும் நம்மளை பண்ண தூண்டுறதே எது அப்படின்னா, நம்பிக்கை தான். அனிர்வேதாஸ்ரியோ மூலம் அனிர்வேதா பரம் சுகம் அனிர்வேதோகி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகஹ தஸ்மாத் அநிர்வேதகம் சேஷ்டே அஹம் உத்தமம். அப்படின்னு ஒரு மனசுல நிச்சயம் பண்ணிட்டு திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறார். லங்கா பூரா எப்படி தேடினார் அப்படின்னு வால்மீகி மகர்ஷி சொல்லும்பொழுது, ஒரு 4 அங்குலம் இடம் கூட விடலையாம் அப்படி தேடுறார். பல பல வித்யாதர ஸ்திரீகளை பார்க்கறார், நாகக்கன்னிகைகளை பார்க்கறார், ராட்சசிகளெல்லாம் பார்க்கறார். ஆனால் சீதை மட்டும் அவருக்கு கண்ணில் தென்படலை. அப்போ மனசில் நினச்சிக்கிறார்,
ஒரு கால் சீதை இறந்து போயிட்டாளோ, இல்ல ராவணன் அவளை கொன்னுட்டானோ அப்படின்னு நினைச்சுக்கிறார், இல்ல இங்க இல்லாம வேற எங்கேயாவது சிறை வச்சிருக்கானோ அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்படி கவலைப்பட்டுட்டு நான் கிஷ்கிந்தைக்கு இப்படி நான் திரும்பி போனேன் அப்படின்னு நான் போய் சொன்னேன்னா ராமர் அந்த க்ஷணமே உயிரை விட்டுடுவாரே, அதை பார்த்துட்டு லக்ஷ்மணரும் உயிரை விட்டுடுவார். அப்ப இதை கேள்விப்பட்டா அங்க அயோத்தியில இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாமும் உயிரை விட்டுடுவா, நண்பனான சுக்ரீவனும் ராமருக்காக உயிரை விட்டுடுவான், அப்ப எல்லா வானரர்களும் சுக்ரீவன் அழிஞ்சு போனா அவர் அவளும் அழிஞ்சுடுவா. அப்படி நான் சீதையை பார்க்காம போனேன்னா என்ன ஆகும் அப்படின்னா இக்ஷ்வாக்கு குலமும் வானர குலமுமே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு நினைச்சுக்கிற. கோரமாரோதனம் மன்னே கதே மை பவிஷ்யதி இக்ஷ்வாக்கு குல நாஷஶ்ச நாஷஶ்சைவ மனௌகசம். அதனால என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறாருன்னா திரும்பி போக மாட்டேன், நான் இங்கேயே நான் உயிரை துறப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார். அப்போ அப்படி அப்படி நினைக்கிறாரோ இல்லையோ, அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வனம் தெரியறதே, இது அசோகவனம் மாதிரி இருக்கே, இந்த வனத்துக்குள்ள போய் நான் இன்னும் தேடலையே அப்படின்னு நினைக்கிறார். இந்த வனத்துக்குள்ள போய் நான் எப்படியாவது தேடுவேன், தேடி ராட்சசர்களெல்லாம் எப்படியாவது வதம் பண்ணி எப்படி தபஸ்விகள்லாம் சித்தி அடையிறாளோ அந்த மாதிரி சீதாதேவியை கொண்டு போய் நான் எப்படியாவது ராமரிடத்துல சேர்ப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு வனத்துக்குள்ள அப்படி நுழையிறார். அந்த இடத்துல அப்போ என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார்னா, சீதாதேவி கண்ணில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தெய்வங்களும் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேப்யஹ. முன்னமே நுழையும் போதே சீதைக்கு நமஸ்காரம் பண்ண மறந்துட்டாராம், அப்படிப்பட்ட அந்த சீதாதேவிக்கும் இப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ அசோக வனத்துக்குள்ள நுழையிறார். அந்த அசோக வனத்துல ஒரு அழகான தாமர ஓடையாம், அந்த தாமர ஓடைக்கு சீதை வந்து சந்தியாவனம் பண்றதுக்காக வருவா அப்படின்னு எதிர்பார்க்கிறார். சந்தியா காலமனாஷ்யாமா த்ருவமேஷ்யதி ஜானகி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு சிம்சபா அப்படிங்கிற ஒரு விருட்சம், அந்த விருட்சத்தோட வர்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வானரத்தை போலவே இருக்குமா, அதில் மறைஞ்சின்றிருந்தா தனியாக தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த சிம்சபா விருட்சத்து மேலே அமர்ந்துண்டு அப்படி மறைஞ்சு இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல பார்க்குற 1000 தூண்களால் தாங்கப்பட்ட ஒரு ரத்ன கச்சிதமான தங்கத்தால் ஆன ஒரு தேவாலயம் இருக்கான் அந்த இடத்துல. அந்த தேவாலயத்தில் ததோ மலின சம்வீதா ராட்சசீ சமாவிருதா உபவாச கிருஷாம் தீனாம் நிஷ்வசந்தீம் புனஃ புனஃ ததர்ஷ சுக்ல பக்ஷாதௌ சந்திரரேகாமிவ அமலாம் மந்தம் பிரக்யாயமானேன ரூபேண ருசிர பிரபாம் பினத்தாம் தூமஜாலேன அப்படின்னு அழுக்கடைஞ்ச ஆடைகளெல்லாம் உடுத்திண்டு ராட்சசிகளால் சூழப்பட்டவளாக உபவாசத்தினால ரொம்பவும் இளைச்சவளா இருக்காளாம், சுக்லபக்ஷத்தோட முதல் பிறைய மாதிரி சுலபமா அடையாளமே எப்படி அக்னினால மூடப்பட்ட புகையால மூடப்பட்ட ஒரு அக்னியை போலவும் அங்காரகனால பீடிக்கப்பட்ட அந்த ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தை போலையும் தன் இனத்திலேந்து பிரிக்கப்பட்டு ஒரு பெண் மான் வேட்டை நாய்களால் சூழப்பட்டா எப்படி ஒரு கலக்கத்தை அடையுமோ அத்தகைய ஒரு சூழ்நிலையில ஜானகி காட்சி தராளாம். அப்போ கம்பரும் இந்த சீதையோட இந்த நிலையை வர்ணிக்கிறார். துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தடை தந்த விளக்கு என ஒளியிலாமேயாள் மயில் வெம்புலி குழாத்து அகப்பட்டதன்னூமௌ சுதனுமாசீனாம் நியதாமிவ தாபசி அப்படி 5 புலன்களையும் அடக்கி தபஸ் பண்றவாளை போல தரையில அமர்ந்திருக்காளாம்.
எப்படி இருந்தா அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அழிந்து போன ஒரு செல்வம், கெட்டு போன ஒரு நம்பிக்கை, தடைப்பட்ட ஆசை, கெடுதலோட கூடிய ஒரு காரிய சித்தி, கலங்கிய புத்தி, பொய் பழியினால பாழான ஒரு புகழ், இதெல்லாம் மாதிரி ராமரை அடைய முடியாம வருத்தப்பட்டு அப்படியே கண்ணீர்களை பெருக்கி கொண்டு சர்வ அலங்காரத்துக்கும் தகுதி உடையவளாம், ஆனா எந்த அலங்காரமும் இல்லாம அழுக்கும் புடி புழுதியும் படிஞ்சவளா இருக்காளாம், எப்படி கருமேகங்களால மறைக்கப்பட்ட ஒரு சந்திரன் போல இருக்கா, பயிற்சியே இல்லாம குன்றி போன ஒரு வேத வித்தியை போல சீத காணப்பட்டா. ராஜஸ்ய பிரசிதிலாமிவ. அப்படி ஒரு நிலையில சீதாதேவிய பார்த்துட்டு அப்படியே ரொம்பவும் கலங்கி போயிட்டாராம் ஆஞ்சநேயர். உடனே யோசிக்கிறார், தர்க்கயாமாச சீதேதி காரணை உபபாதயன் அப்படின்னு சில காரணங்களை கொண்டு இதுதான் சீதாதேவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். என்ன அப்படின்னா, ஸ்ரீராமர் சீதையோட அங்கங்கள்ல இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் வர்ணிச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் இந்த மரக்கிளையில இருக்கான். அதுக்கப்புறமா கிஷ்கிந்தையில துணி மூட்டையில எந்தெந்த ஆபரணங்கள்லாம் போட்டாலும் அந்த ஆபரணங்கள்லாம் இப்ப சீதையோட அங்கங்கள்ல இல்லை. அது மட்டும் இல்ல, சீதை உடுத்தின் இருக்கிற அந்த அதே ஒரு பொன் பட்டாலதான் அந்த மூட்டை கட்டப்பட்டு போடப்பட்டிருக்கு. அதனால இதுதான் சீதை, இதுதான் ராம மகிஷி அப்படின்னு பரம சந்தோஷப்படுறார். சந்தேகமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறார். கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகிஷி பிரியா பிரநஷ்டாபி சதியஸ்ய மனசோ. எப்படி புறத்துல வந்து புறரால கவரப்பட்டாலும் மனசால ராமனை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய அந்த ராம மகிஷி இவள் தான் அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சு கொடுத்தவருக்கு அதனால சீதைய நமஸ்காரம் பண்ணிக்கிறார். ஜனக நந்தி பஷ்யாமி ஜனனி பிரணம்ய க்ருஷ்யாமி ஜனக நந்தி பஷ்யாமி ஜனனி பிரணம்ய க்ருஷ்யாமி ஜகன்மாதரம் விமாம் ஜானாமி ஜகன்மா சீதாதேவியோட மனசு ராமரிடத்துலயும் ராமரோட மனசு இந்த தேவி இடத்துலயும் இருக்கிறதுனாலதான் ரெண்டு பேருமே கொஞ்ச காலம் அப்படி உயிர் தரிச்சு இருக்க முடியறது அப்படின்னு நினைச்சுக்கிறார். இருந்தா கூட சீதையை பிரிஞ்சுட்டு ராமர் எப்படி இன்னும் உயிர் தரிக்கிறார் அப்படிங்கிறது ராமர் ரொம்பவும் ஒரு செய்யறதுக்கு அரியதான ஒரு காரியத்தை தான் பண்றார் அப்படின்னு நினைச்சுக்கிறார். துஷ்கரம் கிருதவான் ராமோ ஹீனோ யதனயா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் நசோகேன அவசிததி. அப்ப நினைச்சுக்கிறார், ராமருக்கு சமமான ஒரு ஒழுக்கம், வயசு, பண்பு, நல்ல குலத்துல ஒரு பிறப்பு,
எல்லா லட்சணங்களும் கொண்ட இந்த வைதேகி இருக்காளே, அவள் ராமருக்கு எல்லா விதத்திலுமே சமமானவள் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இவளோட பொருட்டு தான் கபந்தன ராமர் கொலை பண்றார், வாலிய அழிச்சார், சுக்ரீவ மகாராஜாவுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். இப்ப நானும் சமுத்திரத்தை இந்த தேவிக்காக தான் தாண்டி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப இல்லை, இப்போ இந்த லங்கா நகரத்தை முழுதையும் நான் தேடி பார்த்ததும் இந்த தேவிக்காக தானே அப்படின்லாம் நினைச்சுண்டு, தேடினன் கண்டனன் சீதையை அப்படின்னு சீதைய பார்த்ததுல அத்தகைய ஒரு சந்தோஷப்பட அடைஞ்சு மனசாலேயே ராமலக்ஷ்மணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறாராம். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மரத்து மேலேயே மறைஞ்சு வந்து பார்த்துட்டு இருக்கார். அப்ப சாயங்கால வேளை வருது. அப்ப ராமால பீடிக்கப்பட்டு அங்கேந்து வரா, தன்னோட மனைவிகளும் பல பெண்களும் அவனை பின்தொடர்ந்து வரா, அசோகவனத்துக்கு வரான் சீதைய பாக்கிறதுக்கு. காமதர்ப்பமதைர்யுக்தம் ஜிம்மதாம்ராயதே க்ஷணம் சமக்ஷமிவ கந்தர்ப்பம் அபவித்ரஷராசனம். எப்படி இருக்கான் ராவணன் அப்படின்னா, காமம் செருக்கு மதம் இதெல்லாம் அப்படியே நிறைஞ்சவனா இருக்கானாம். அவனோட கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, வளைஞ்சு சிவந்து நீண்ட கண்களா இருக்கான். அப்படி ஒரு வில் ஏந்தாத ஒரு மன்மதன் போல இருக்கானாம் ராவணன். அப்படி வந்து சீதை முன்னாடி நின்று அப்படி நின்றதுமே சீதை ராவணனை பார்த்தாலோ இல்லையோ அப்படியே நடுங்குறாளாம். எப்படி சமுத்திரத்துல மூழ்கிற ஒரு கப்பல் மாதிரி, அப்படியே தரையில முறிஞ்சு விழுந்திருக்கக்கூடிய ஒரு மரக்கிளைய மாதிரி அப்படியே நடுங்குறாளாம். வெறும் தரையில உட்காண்டபடி ஸ்நானம் செய்யாதனால எப்படி இருக்கா அப்படின்னா, அழுக்கு படிஞ்சவளா இருக்காளாம். சேற்றால பூசப்பட்ட ஒரு தாமர கொடி மாதிரி இருக்காளாம் சீதாதேவி. மலமண்டனதித்தாங்கீம் மண்டனார்ஹாம மண்டனாம் மிருணாளி பங்கதிக்தேவ விபாதி ந விபாதி ச. இந்த இடத்துல சீதையோட ஒரு பயம், ராவணனோட ஒரு காமம், ஆஞ்சநேயரோட ஒரு துயரம், இது மூணுத்தையும் சேர்த்து கம்பநாட்டாழ்வார் ஒரு அழகா பாடுறார். கூசி ஆவி குலை உருவாளையும் ஆசையால் உயிர் ஆசழிவானையும் காசில் கண்ணினை சாந்தன கண்டனன் ஊசலாடி உளையும் உளத்தினான். இப்ப ராவணன் சீதையை பார்த்து பேசே, துவாம் விஷாலாட்சி பகுமன்யஸ்வமாம் பிரியே சர்வாங்க குண சம்பன்னே சர்வலோக மனோகரே. ராவணன் சீதையை பார்த்து சொல்றான், உன்னையே நான் விரும்புறேன் இல்லையா, என்னை நீ பெருமைப்படுத்து அப்படிங்கிறான். பிறரோட மனைவிகள் எல்லாம் இப்படி கவர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது ராட்ச மாட்டேன். இப்படி நீ விசாரப்பட்டு பட்டினி கிடக்கிறதெல்லாம் ரொம்ப தகாது. எல்லா அலங்காரங்களையும் நீ ஏற்றுக்கோ, எல்லா ஆபரணங்களையும் பூஷிச்சுட்டு என்னோட மனைவியா ஆயிடும். அப்படி நீ ஆன அப்படின்னா உன்னை என்னோட பட்ட மகிழ்ச்சியா ஆக்குறேன் அப்படிங்கிறான். கம்பரும் சொல்றார், இந்திரன் போன்ற தேவர்கள் கிட்ட கூட பயம் இல்லாம இருப்பானாம் ராவணன், ஆனா சீதை இடத்துல வந்து இப்படி கூசி கூசி வந்து நின்று பேசுறான் அப்படிங்கிறார். ஈசர்க்கு ஆயினும் ஈடு அழிவுற்று இறைவாசிப்பாடு அழியாத மனத்தினான் ஆசை பாடும் அன்னாளும் மடர்த்திட கூசி கூசி இணையன கூறினான். சொல்றான், என்னோட செல்வத்தையும் பெருமையையும் என்னோட காம்பீரியத்தையும் நீ பாரு சீத, மர உரி உடுத்தின் இருக்கக்கூடிய ராமரோட நீ என்ன பண்ண போற? ரித்திம் மமானு பஷ்யத்வம் ஸ்ரீயம் பத்ரே யசஸ்வினி கிம் கரிஷ்ய
அப்படின்னா அவனுக்கு வெற்றியே போயிடுது. செல்வம் அழிந்தவன் காட்டில் திரியறான், விரதம்லாம் இருக்கிறவன், தரையில படுத்துன்னு இருக்கிறவன், இவ்வளோ ஏன் அவன் இன்னும் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. சங்கே ஜீவதிவானவா இப்படிலாம் தன்னிடத்துல தகாதையான ஒரு வார்த்தைகளெல்லாம் பேசுறான் ராவணன். உடனே சீதா அவனோட முன்னாடி ஒரு புல்ல கிள்ளி போட்டு சீதை பேச ஆரம்பிக்கிறா. துக்கார்த்தாருததி சீதா வேபமானா தபஸ்வினி சிந்தயந்தி வராரோஹா பதிமேவ பதிவிரதா த்ரிணம் மந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா. ஒரு புல்ல கிள்ளி போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாளாம். ஏன் ஒரு புல்ல கிள்ளி போடுறா அப்படிங்கிறதுக்கு ஒரு குலஸ்திரீ ஒரு பரபுருஷனோட பேசும்பொழுது நடுவுல ஒரு திரை இட்டு தான் பேசணுமா, அந்த மரபுபடி சீதா இப்ப புல்ல எடுத்து போடுறாளாம். திருணம் அந்தரத கிருத்வா, நீ எவ்வளவோ ஆசையெல்லாம் காமிக்கிறிய, பொண்ணை தரேன் பொருளை தரேன் அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு ஒரு புல்லுக்கு சமானம் அப்படிங்கறத சொல்றாளாம். புல்லை எடுத்து போட்டு திருணம் மந்தரத கிருத்வா, நான் எப்படி இந்த புல்லை கிள்ளி போட்டேனோ அது மாதிரி உன்னோட 10 தலையையும் ராமர் வந்து கிள்ளி போட்டுடுவார். அதனால 10 தலை இருக்கிறதுங்கிற அந்த தலதனத்துல நீ பேசாத அப்படிங்கறதுனால அந்த புல்லை எடுத்து அப்படி கிள்ளி போடுறாளாம். திருணம் மந்தரத கிருத்வா, அன்னைக்கு காக்காசுரன் வந்து அபச்சாரம் பண்ணும்பொழுது ராமர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு புல்லுலேயே பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவன் மேலே போட்டார். அதை நீ மறந்துடாத, அத்தகைய பிரபாவம் உடையவர் என்னுடைய பத்தி அப்படிங்கிறதுனால ஒரு புல்லை எடுத்து கிள்ளி போடுறாளாம். திருணம் மந்தரத கிருத்வா. அன்னைக்கு ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணுறதுக்காக நரசிம்மர் தூண்லேருந்து அவதாரம் பண்ணார். தூண்லேயும் இருப்பான், துரும்புலேயும் இருப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த துரும்பான இந்த புல்லுலேருந்து கூட என்னோட ராமர் வந்து உன்னை வதம் பண்ணிடுவார், ஜாகிரதையா இரு அப்படிங்கிறதுக்காக அந்த புல்லை எடுத்து போடுறானாம். திருணம் மந்தரத கிருத்வா. தர்மம்லாம் தெரிஞ்சும் கூட ஒருத்தன் தர்மப்படி நடக்கலை அப்படின்னா அவனை சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா அவன் பசுக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நீ ஒரு பசுவுக்கு சமானம், உனக்கு ஆகாரமாக இந்த புல்லை போடுறேன் எடுத்துக்கோ அப்படிங்கிறதுனால அந்த புல்லை எடுத்து போடுறானாம். திருணம் மந்தரத கிருத்வா. அதே மாதிரி ராமர் யாருன்னா ராமர் பரமாத்மா, அவர்கிட்டேந்து பிரிக்க முடியாத சக்தி தான் நான். நான் இல்லாமல் இந்த லோகத்தில் ஒரு புல்லு கூட அசையாது அப்படிங்கிறதுனால அதை சூச்சனை பண்ணுற மாதிரி அந்த புல்லை எடுத்து அப்படி போடுறாளாம். திருணம் மந்தரத கிருத்வா. ராமர் தன்னோட அவதார காரியத்தை முடிச்சுட்டு அப்படி வைகுண்டம் கிளம்பி போகும்பொழுது சரையூ நதியில் இறங்க போகிறார். அதுக்கப்போ வந்து புல் பூண்டு ஒன்றின்றியே அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறார். அத்தகைய மகாவிஷ்ணுவோட அவதாரம்தான் ராமர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுனால திருணம் மந்தரத கிருத்வா அப்படின்னு எடுத்து புல்ல போடுறா. ஒரு தெய்வத்துக்கோ ஒரு மகாத்மாக்களுக்கோ அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரதேசமே புல் பூண்டு கூட உடைக்காததாக ஆயிடும். அப்படி நீ அபச்சாரத்தை பண்ணி இந்த லங்கையை அப்படி ஆக்கிடாத அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாளாம். திருணம் மந்தரத கிருத்வா. எப்பப்பார் சிம்ஹாசனம் பதவி இப்படின்னே நீ பேசிட்டு இருக்கியே, ஆனா தர்பாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராமரை என்னோட ஹிருதயத்திலேருந்து உன்னால ஒரு காலம் எடுக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாளாம். திருணம் மந்தரத கிருத்வா. கடைசியா சொல்றா, உன்கிட்ட பேசுறதும் இந்த புல்லு கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், ஏன்னா நீ நான் எதை சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்ட, உனக்கு நான் ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன், அதனால இந்த புல்லை போட்டுட்டு நான் பேசுறேன் அப்படிங்கிறதுனால புல்லை எடுத்து போடுறாளாம். திருணம் மந்தரத கிருத்வா அப்படின்னு சொல்றா. நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா நமாம் பிரார்த்தயிதும் யுக்தா த்வம் சித்திமிவ பாபக்ருத். என்ன சொல்றா அப்படின்னா, என்னிடத்துலேருந்து நீ உன் மனசை திருப்பு அப்படிங்கிறான். இப்போ மனஹாங்கிற அந்த சப்தத்தை நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நமஹா அப்படின்னு வரும். அதனால நீ நான் நமஸ்காரம் பண்ண வேண்டியவள் அப்படின்னு சொல்றா. அதனால என்னிடத்துலேருந்து மனசை எடுத்துட்டோ ஒன் நினைத்தார் இடத்துல நீ உன் மனசை வெய்யி அப்படிங்கிறான். நீ எப்படி என்னை அபகாரம் பண்ணிட்டு வந்த, ராமர் இல்லாத ஒரு சமயமா பார்த்து தானே நீ என்னை திருடிட்டு வந்த, இது ஒரு பௌருஷமா, அதனால ஒரு பாபி எப்படி ஒரு மோக்ஷ சித்தி அடையவே முடியாதோ அது மாதிரி நீ என்னை அடையவே முடியாது ஒரு காலம், இது சத்தியம் அப்படிங்கிறா. அதனால அதர்மத்தை விட்டுட்டு நீ தர்ம வழியில போ. உன்னோட புத்தியே இப்படி எப்பொழுதுமே தர்மத்துக்கு புறம்பாவே நடக்கிறது. இந்த ஊர்ல சாதுக்களே இல்லையா உனக்கு உபதேசம் பண்றதுக்கு, உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கு? இல்ல அப்படி சாதுக்கள் இருந்து உபதேசம் பண்ணியும் நீ அதை கேட்கறது இல்லையா அப்படின்னு கேட்கறா.
இஹ சந்தோ நவாசந்தி சதோ வானானுவர்த்ததே யதாஹி விபரீதாதே புத்திஹி ஆசார வர்ஜிதா. சொல்றா குறையற்ற ஒரு வாழ்வை நீ விரும்பின அப்படின்னா, ஒரு கோரமான சாவை நீ தவிர்க்கணும் அப்படின்னு நீ நினைச்சேனா, என்னை நீ ராமரிடத்துல கொண்டு ஒப்படைச்சுடு. என்னுடைய ராமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வந்து மூன்று விரதங்களை உடையவர். என்னென்ன விரதம் அப்படின்னா, யாரிடத்திலும் எதுவுமே வாங்க மாட்டார், உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டார், எப்பொழுதும் பிரியமான வார்த்தைகளையே பேசுவார் அப்படிங்கிற இந்த மூன்று விரதங்களை உடையவர். அது மட்டும் இல்ல, அவருக்கு பிரம்மாஸ்திரமும் தெரியும், பிரம்ம வித்யையும் தெரியும் அப்படிங்கிறா. என்னோட ராகவன் தர்மம் தெரிஞ்சவர், புருஷோத்தமர், தன்னை சரணடைஞ்சுட்டா அப்படின்னா அவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய கருணாமூர்த்தி அப்படிங்கிற அந்த பிரசித்தி உடையவர். விடிதா சர்வ தர்மஜா சரணாகத வத்சலேத்ரிபவது ஜீவிதுமிச்சதி. உனக்கு அவரை நமஸ்காரம் பண்றதுக்கு உண்டான ஒரு விதயம்லாம் உனக்கு இல்லை, அதனால நீ அவரோட ஒரு நட்பையாவது நீ ஏற்படுத்திக்கோ. அப்படி உன்னை கட்டாட்சம் பண்ணும்படி நீ அவரை வேண்டிண்டேயானால் அவர் உனக்கு கட்டாட்சம் பண்ணுவார். அதுதான் நீ பண்ண வேண்டியது. அதற்கு மாறா நீ பண்ண அப்படின்னா நீ மரணத்தை தான் அடைவ. ரொம்ப சீக்கிரமே இந்த லங்கா நகரம்ங்கிறது ராமரோட பாணத்துக்கு இரையாக போறது பார் அப்படிங்கிறான். கிரிம் குபேரஸ்ய கதோதவாலயம் சபாம் கதோவா வருணஸ்ய ராஜ்ஞா அசம்சயம் தாசரதேர் விமோக்ஷதே மகாத்ருமஹ காலஹதோ அசனேரிவ. ஒரு ஆயுள் முடிஞ்சு போன ஒரு பெரிய மரம் எப்படி இடியிலேருந்து தப்பவே முடியாதோ, அது மாதிரி தாசரதியோட பாணத்திலேருந்து நீ தப்பவே முடியாது அப்படிங்கிறா. இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு தைரியமா பேசுறாளாம். இப்படி பேசின சீதையை பார்த்து ராவணன் சொல்றான், உன்னிடத்துல ஒரு அன்பு ஒரு ஆசை நான் வச்சதுனால இப்ப நீ இப்படி பேசினதுக்கு உன்னை வதம் பண்ணிருக்கணும், ஆனா நான் உன்னை வதம் பண்ணாம விடுறேன். இன்னும் 2 மாச காலத்துக்குள்ள நீ என்னோட அந்த புறத்துக்கு நீ வரணும், அப்படி நீ வரல அப்படின்னா என்னோட கால வேலை ஆகாரத்துக்கு என்னோட சமக்காரெல்லாம் உன்னை துண்டு துண்டா வெட்டி எடுத்துன்னு வந்துருவா அப்படின்னு மிரட்டுறான் ராவணன். ஆனா சீதை இதெல்லாம் கேட்டுட்டு பயப்படவே இல்லையாம். அவ சொல்றா, அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசாலுபாலனாத் நத்வாம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. அவனை பார்த்து கூப்பிடுறா, ஏ சாம்பலாக போக வேண்டியவனே அப்படின்னு கூப்பிடுறா பஸ்மார்ஹ அப்படின்னு. ராமரோட ஒரு ஆக்ஞை இல்லாததுனாலையும், நான் ஸ்வதர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும், உன்னை என்னோட தேஜசாலையும் கற்போட சக்தியினாலையும் உன்னை இப்பவே நான் பஸ்மம் பண்ணாம உன்னை விடுறேன். என்னை நீ அபகரிச்சுண்டு வருது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு காரியம், நடக்கவே முடியாத ஒரு காரியம். ஆனால் அது நடந்திருக்கு அப்படின்னா நீ எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னோட அழிவுக்காக தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறா. இப்படி நிர்பயமாக சீதை ராவணன்கிட்ட பேசினதும், அலட்சியமாக அப்படி பேசுகிறா இல்லையா, அதனால ராவணனுக்கு அத்தகைய ஒரு கோபம் வருது. உன்னை இப்போவே கொல்றேன் பார் அப்படின்னு கிட்டக்க வரானாம். உடனே தான்யமாலினி அப்படிங்கிற ராவணனுடைய மனைவி அவனை நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறா. அப்ப ராவணன் அங்கிருந்த ராட்சசிகளெல்லாம் பார்த்து சொல்றான், இவளை எப்படியாவது சாமதான உபாயங்கள்லாம் கை கொண்டாவது எனக்கு உடன்படும்படி நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னு மிரட்டிட்டு போறான் அந்த ராட்சசிகளை. உடனே அந்த ராட்சசிகள்லாம் சீதையை பார்த்து சொல்றா, நீ கற்ப காப்பாத்தினதெல்லாம் போறோம், ராவணன் யார் தெரியுமா, அவர் உலகத்துக்கே நாயகன். உன்னோட ராமன் ராமன் பிரியா, உன்னோட ராமன் கிட்ட என்ன இருக்கு, ஏன் நாங்க சொல்றதை நீ ஏன் கேட்காம இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க, அதனால எல்லா செல்வமும் செழிப்பும் இருக்கக்கூடிய இந்த ராவணர் இருக்கார் இல்லையா எங்களோட அரசன், அவருக்கு நீ மனைவியா ஆயிடு, ராவணம் பஜ பர்த்தாரம், ராவணம் பஜ பர்த்தாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். உடனே சீதை சொல்றா, தீனோவா ராஜ்ய ஹீனோவா யோமே பர்த்தா சமே குரு தம் நித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சீதை சொல்றா, ராஜ்யம் இல்லாதவரா இருந்தாலும் சரி, கஷ்ட தசையில இருக்கிறவரா இருந்தாலும் சரி, என்னுடைய நாதனான ராமர் தான் எனக்கு என்றுமே சிரேஷ்டமானவர். சூரியனை எப்படி சுவர்ச்சல அப்படிங்கிறவள் எப்படும் பின்தொடர்ந்துட்டே போறாளோ, அது மாதிரி நான் எப்பொழுதுமே ராமரை பின்தொடர்ந்தே தான் செல்வேன். அதுக்கப்புறமா சீதை வந்து இந்திராணி, அருந்ததி, சாவித்ரி, ரோஹிணி, தமயந்தி போன்ற பத்திவிரதா ஸ்திரீகளெல்லாம் உதாரணமா காமிக்கிறாளாம்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசிகள்லாம் பார்க்குறா சீதை என்ன பண்ணாலும் தன்னோட வசத்துக்கு வரமாட்டேங்கிறா அப்படிங்கிறதுனால சீதையை மிரட்டலாம் அப்படின்ட்டு நீ இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்கலைன்னா உன்னை இப்போவே நாங்கள் கொன்று சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். உடனே த்ரிஜடேன்னு அங்கே ஒரு ராட்சசி இருக்கா, அவள் சொல்கிறா ராமருடைய ஜெயத்தையும் ராவணனுடைய ஒரு நாசத்தையும் விபீஷணனுக்கு எல்லா க்ஷேமங்களையும் வரப்போகிறதையும் வானரர்களால் லங்கையே எரிக்கப்பட போகிறதையும் தெரிவிக்கக்கூடிய பயங்கரமான கனவுகள்லாம் நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அந்த ராட்சசிகளெல்லாம் பார்த்து சொல்கிறா, நான் கண்ட கனவு இவளோட பதியோட ஒரு ஜெயத்தையும் நம்மளோட நாசத்தையும் குறிக்கிறது. அப்போ நம்மளாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா நம்ம இப்போவே சீதை கிட்ட வேண்டிப்போம். சீதை எப்படிப்பட்டவள் அப்படின்னா அவளை நமஸ்காரம் பண்ணாலே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவா, அதனால வாங்கோ அவளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறாளாம். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராக்ஷஸ்யோ மகனோபயா அப்படின்னு சொல்றா. அதே சமயத்துல அப்படியே துக்கத்துல ஆழ்ந்து போறாளாம் சீதை. ரெண்டு மாத காலத்தை இனிமேல் நம்ம எப்படி தள்ளுவோம் அப்படின்னு சீதைக்கு தெரியல. அதனால என்ன தீர்மானத்துக்கு வரா அப்படின்னா தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறா. தனக்கு தானே பேசிக்கிறா, ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சுமித்ரே, என்னிடத்துல அத்தகைய ஒரு அன்பு கொண்ட கௌசல்யே, நான் இந்த இடத்துல ஒரு பெரும் காற்று சுக்கி சுழலக்கூடிய ஒரு கப்பலை போல நான் கஷ்டப்படுறேனே, துர்பாகியவதியான நான், உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா அப்படின்னு புலம்புறாளாம். நூனம் சகாலோ மிருகரூபதாரி மாமல்பாக்யாம் லுலுபே ததானீம் யத்ராரியமுத்ரௌ விசசர்ஜமூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச. சீதை நினைச்சுக்கிறா, அன்னைக்கு காலனே தான் ஒரு மான் வேஷம் தரிச்சு என்னை வந்து மயக்கினான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதனால தானே எல்லா மூளையும் இழந்து நான் ராமரையும் லக்ஷ்மணரையும் என்கிட்டேருந்து பிரிஞ்சு போகும்படி நான் அனுப்பினேன். அப்போது உலகத்துக்கெல்லாம் ஹிதம் பண்ணக்கூடிய என்னுடைய சுவாமியாச்சே ராமர் இப்போ நான் இப்படி கஷ்டப்படுறது அவருக்கு தெரியலையா அப்படின்னு நினச்சிக்கிறா. ஒரு விஷத்தையோ வாழையோ கொடுத்து கூட எனக்கு இங்கே உதவி பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு இப்படி புலமெண்டே என்ன நினைக்கிறா அப்படின்னா, அங்கே பக்கத்தில் ஒரு மரக்கிளை இருக்குது, அந்த மரக்கிளையில் தன்னோட பின்னலாலேயே சுருக்கு போட்டுண்டு உயிரை விட்டுடலாம் அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறா. உடனே அந்த மரக்கிளையை போய் அப்படியே பிடிச்சாலாம். அந்த பிடிச்ச அந்த க்ஷணமே சீதைக்கு பல நற்சகுனங்கள்லாம் ஏற்படுறதாம். எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, செல்வம் வந்தால் வந்து சூழும் சுற்றம் போல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு அத்தகைய ஒரு நற்சகுணங்கள்லாம் அப்படி நிறைய தென்படுறதாம் சீதைக்கு. ததாகதாம் தாம் வ்யதிதாம நிந்திதாம் வ்யதீத ஹர்ஷாம் பரிதீன மானசாம் சுபாம் நிமித்தானி சுபானி வேஜிரே நரம் ஸ்ரீயா ஜுஷ்டமிமோபசேவினஹ. சீதையோட இந்த ஒரு பரிதாபமான நிலையை பார்க்கிறார் இல்லையா ஹனுமான் அந்த மரக்கிளையில. இந்த க்ஷணத்துல நான் சீதையை தேற்றாம நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா நிச்சயமா இவ உயிரை விட்டுடுவா, அப்படி ராட்சசிகளோட எதிரில போய் நான் எப்படி சீதையோட நான் தனியா பேசுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். சீதையை பத்தி ஒரு சேதி இல்லாம நான் திரும்பி போனேன் அப்படின்னா அங்க வந்து ராமர் என்னை கேட்பாரே, நீ என்ன பண்ண அப்படின்னு. அப்போ நான் ஒரு குரங்கா இருக்கிறதுனால நான் போய் மனித பாஷையில நான் போய் சீதை கிட்ட பேசினேன்னா நிச்சயமா சீதை நான் ராவணன் தான் அப்படின்னு நினைச்சுட்டு பயப்படுவா, பயந்துட்டு கூச்சல் போடுவா, உடனே எல்லா ராட்சசர்களும் ஓடி வந்துடுவா, அப்போ நான் அவாக்கிட்ட சிக்கும்படியா ஆயிடும். அதனால நான் ஜாகிரதையா இங்கே நடந்துக்கணுமே, தன்னைத்தானே ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு ஒரு தூதன் நினைச்சுட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா காரியத்தையே கெடுத்துடுவான். ந வினஷ்யே கதம் காரியம் வைக்லவ்யம் ந கதம் மம லங்கனம் ச சமுத்ரஸ்ய கதம் நுனபிருதா பவேத். இப்போ ராம காரியம் கெடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சாமர்த்திய குறைவோடு நான் நடந்துக்கக்கூடாது, அதே சமயம் நான் கஷ்டப்பட்டு இப்போ சமுத்திரத்தை தாண்டி வந்திருக்கேனே அதுவும் வீணாக போகக்கூடாது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ ராம குணத்தை பாடுறது அப்படிங்கிற அந்த ஒரு உத்தமமான ஒரு தீர்மானத்துக்கு வரார். ரொம்ப மதுரமாக ராம கதையை பாட ஆரம்பிக்கிறார். ஓ நாம ரதகுஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி ஜேஷ்டாரிபனிபானேஷ்ஞ்ரேஷ்டர்வனுஷ்மதா.
रक्षिता स्वस्य वृत्तस्य स्वजनस्यापि रक्षिता रक्षिता जीवलोकस्य धर्मः। இப்படியா ராம குணத்தையும் பெருமையையும் சொல்லி பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணது கரதூஷண வதம், ஜானகியுடைய ஒரு அபகரணம், சுக்ரீவ சக்கியம், வாலி வதம், வானரர்கள்லாம் தேடி வந்தது, சம்பாத்தியோட ஒரு வாக்கியம், சமுத்திர தரணம், இதெல்லா சம்பவங்களையும் எடுத்து சொல்றாராம். சொல்லிட்டு யதா ரூபாம் யதா வர்ணாம் யதா லக்ஷ்மவதீம் ஜதாம் அஸ்ரௌஷம் ராகவஸ்யாம் சேயம் ஆசாதிதாமயாம். ஸ்ரீராமர் எப்படி சொன்னாரோ அது போலவே ரூபமும் வர்ணமும் சோபையும் உடைய சீதாதேவி என்னால பார்க்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இதெல்லாம் கேட்ட சீத முதல்ல சந்தோஷப்படுறா, ஆனா இது கனவா இல்ல நனவா அப்படின்னு சந்தேகப்பட்டு தயங்குறாளாம். உடனே ஆஞ்சநேயர் அந்த மரக்கிளையிலேருந்து கீழே இறங்கி சீதைய சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற. ஜனக நந்தினி பிரணமாமி சிரசு மேல கைய குவிச்சு சீத கிட்ட பேசுறாராம். நீங்க யாரு? உங்களோட சோகத்துக்கு என்ன காரணம்? நீங்க உங்களை பார்த்தாலே தெரியறது ஒரு மகாராஜனோட ஒரு மகிழ்ச்சியாக தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு. ஒரு அபகாரம் பண்ணப்பட்ட அந்த ஜானகி நீங்க தான் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் எனக்கு விவரமா சொல்லுங்கோ, உங்களுக்கு சேமம் ஏற்பட போறது அப்படின்னு சொல்றார். உடனே இதை கேட்ட சீத சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்னுஷா தசரதஸ்யாம் சத்ரு சைன்ய பிரணாசினஹ துஹிதா ஜனகஸ்யாஹம் ஆத்மனஹ சீதேதி நாம்னா சோக்தாஹம் பார்யா ராமஸ்ய தீமதஹ. சீதா அழகா சொல்றா, நான் தசரதுடைய மருமகள், ஜனகருடைய மகள், ராமருடைய தர்மபத்னி, என்னோட பேர் சீதை அப்படின்னு சொல்றா. ராமருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி வனவாசத்தோட ஒரு காரணத்தையும் சொல்லி ராவணன் தன்னை அபகரிச்சதையும் 2 மாசம் கெடு கொடுத்துருக்கிறதையும் சொல்லி த்வௌ மாஸௌ தேனமே காலோ ஜீவிதானுக்ரஹ க்ருதஹ ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாஸம் தசரதாத்மஜ ஊர்த்வம் மாதாம் ந ஜீவேயம் ரக்ஷதாம் வசமாகதாம். ராவணன் 2 மாசம் கெடு கொடுத்துருக்கான், ஆனா நான் 1 மாசத்துக்கு மேல நான் உயிர் தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்ட்டு ஹனுமான் என்ன பண்றார் அப்படின்னா சீதையோட ஒரு மனசு குளிரும்படியா அழகா பேசுறார். அஹம் ராமஸ்ய சந்தேஷாத் தேவி தூதஸ்தவாகதஹ வைதேஹி குஷலீ ராமஹ சத்வாம் கௌஷலம் அப்ரவீத். சொல்றார், தேவி ராமருடைய ஒரு நியமனத்தினால உங்களுக்கு செய்தி சொல்ல வந்திருக்கக்கூடிய தூதன் நான். ராமர் க்ஷேமமா இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல சொன்னார், உங்களுடைய க்ஷேமத்தையும் விசாரிச்சார். அதே மாதிரி உங்களுடைய பிரிவினால சோகத்தினால பரிதவிக்கக்கூடிய லக்ஷ்மணரும் உங்களுக்கு தலையால தண்டம் சமர்ப்பிச்சார் அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம் ஜானகி மாதா.
உடனே ஹனுமார் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கிட்ட நெருங்கி வரார் இல்லையா பேசும்பொழுது அதை பார்த்து சீதைக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது, ஒரு கால் இது ராவணனா இருக்குமோ அப்படின்னு. உடனே சீதரா ஹனுமாரை பார்த்து சொல்றார், ஹே வானரா, நீ உண்மையிலேயே ராமதூதன் அப்படின்னா எனக்கு ராம குணங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே ஹனுமார் அழகா சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆதித்ய இவ தேஜஸ்வி லோக காந்தஹா சசி யதா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஷ்ரவணோ யதா விக்ரமேணோ பபன்னஷ்ச யதா விஷ்ணுர் மகாயஷாஹ சத்யவாதி மதுரவாக் ரூபவான் சுபக ஸ்ரீவான் கந்தர்ப இவ மூர்த்திவான் தான க்ரோதே பிரஹர்த்தா ச ஸ்ரேஷ்டோ லோகே மகாரதஹ. இப்படி ராமரோட குணங்களை எல்லாம் சொல்லி தன்னையும் அறிமுகப்படுத்திக்கிறாராம் சீதை கிட்ட. அஹம் சுக்ரீவ சச்சிவோ ஹனுமான் நாம வானரம் விஷங்கா த்யஜதாமேஷா ஸ்ரத்தத்வவததோ மம. சீதையை பார்த்து சொல்றார், நீங்க சந்தேகத்தை விட்டுட்டு என்ன நம்பணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். உடனே சீதை கேட்கிறா, வானரர்களுக்கும் நரர்களுக்கும் சம்பந்தம்ங்கிறது எப்படி ஏற்பட்டது, ராமருடைய அங்க லட்சணங்கள்லாம் எனக்கு நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சீதை கேட்கிறா. கமலபத்ராட்ச பூர்ணச்சந்திரலிபாலூபாட்சிணியசம்பூத்தோ ஜனகாத்மஜே விபுலாசு மகாபாபு கம்புகிரீவசுபான அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க அங்கமா அழகா ராமரை வர்ணிக்கிறாராம் ஹனுமான். ரொம்ப சந்தோஷப்படுறா, ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறா ராமருடைய அங்க லட்சணங்கள் எல்லாம் வர்ணனை எல்லாம் கேட்டுட்டு. ஆனா மறுபக்கம் சீதைக்கு நினைச்சுக்கிறாளாம், நம்மதான் ராமரை அணு அணுவா அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோமே, இவர் நமக்கும் மேல ராமரை அனுபவிச்சிருக்காரே அப்படின்னு சீதையே அப்படி திகச்சு போறாளாம். இப்படி ராமரோட குணங்கள் அழகெல்லாம் எடுத்து சொல்லி சுக்ரீவ சக்கியம் அப்புறம் சீதையால மூட்டையா அப்படி கட்டி போட்ட ஆபரணங்கள் எல்லாம் பார்த்து ராமர் எப்படி துக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லி, சீதையோட ஒரு பிரிவினால ராமர் ரொம்பவும் தாவப்படுறார் அப்படிங்கிறத சொல்லி, வானரர்கள்லாம் சீதைக்காக தேடி வந்த கதையும் சொல்லி, தன்னோட பிறப்பை பற்றிய ஒரு கதையும் சீதைக்கு எடுத்து சொல்றாராம். அதுக்கப்புறமா சீதை கிட்ட சொல்ற, வானரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலியகம். இது அவன் கை மோதிரம் அப்படின்னு ராமநாமாங்கிதாளமா கொடுக்கப்பட்ட அந்த மோதிரத்தை எடுத்து அழகா சீதை இடத்துல அப்படி காமிக்கிறாராம். அங்குலியகம் இதம் ஜனனி அவலோகய ராஜ நந்தினி.
அப்படி கொடுத்ததுமே சீதை அந்த மோதிரத்தை அப்படி கையில எடுத்துட்டு பர்த்தாவையே நேர பார்த்தது போல ஒரு சந்தோஷத்தை அடையறாளாம். கிரகித்வா பிரேக்ஷமாணா சா பர்த்துஹு கர விபூஷிதம் பர்த்தாரமிவ சம்ப்ராப்தம் ஜானகி முதிதா பவத். அதனாலதான் பகவன் நாம போதேந்திரால் தன்னோட நாம சித்தாந்தத்துல இதான் திருஷ்டாந்தமா கொடுத்து சொல்ற நாமியும் நாமமும் வேற வேற இல்ல அப்படின்னு சொல்ற. அப்போ சீதை அந்த ராமருடைய மோதிரத்தை கிடைச்சதும் எப்படி இருந்தா அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் அழகா வர்ணிக்கிறார். இறந்தவர் பிறந்த பயன் மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொல் என் கோ துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொல் என் கோ திறம் தெரிவது என்னை கொல் இன்னல் முதலி செய்கை. மரணத்துக்கு அப்புறமா ஒருத்தனுக்கு தன்னோட பிறந்த பயன் அதாவது மோட்சம் கிடைச்சதுன்னா அது எப்படி இருக்குமோ எல்லாமே மறந்து போயிடுத்து அம்னீஷியான்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஆனவனுக்கு திரும்பி அந்த நினைவுகள்லாம் வந்துடுத்துனா அது எப்படி இருக்குமோ, உயிர் போனவனுக்கு திருப்பி உயிர் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் சீதைக்கு. அந்த மோதிரத்தை கையில எடுத்துட்டு சீதை எப்படிலாம் சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்ற. வாங்கினள் முலை குவையில் வைத்தனள் தாங்கினள் மலர் கண் விசை ஒற்றினள் தடந்தோள் வீங்கினள் மெலிந்தனள் குளிர்ந்தனள் வெதுப்போடு ஏங்கினள் உயிர்த்தனள் இது இன்னது எனல் ஆகுமே. அப்படி ஒரு சந்தோஷப்பட்டாளாம் சீதை. உடனே ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றா, விக்ராந்தஸ்வம் சமர்த்தஸ்வம் பிராஜ்ஞஸ்வம் வானரோத்தமாம் ஏனேதம் ராட்சசபதம் த்வயைகேன பிரதர்ஷிதம். ஹனுமாருடைய ஒரு வீரியம் அறிவு ஆற்றல் இதெல்லாம் அப்படி புகழ்ந்து பேசுறாளாம். அவருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தா அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றார். அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் சீதாதேவியை பார்த்து சொல்றார், என்னுடைய முதுகுல நீங்க ஏறிக்கோங்க நான் உங்களை ராமரிடத்துல சீக்கிரமே கொண்டு சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்றார். உடனே சீதை சொல்றா, பத்தியா உன்னோட வானர ஒரு சேஷ்ட வானர புத்தியை நீ காமிச்சுட்டியே, இத்தனை இத்தூண்டு உருவம் உன்னோடது நீ எப்படி என்னை முதுகுல தாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சீதை கேட்கறா. அப்போ ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிறார், நம்மளோட நிஜமான ஒரு ஸ்வரூபத்தை சீதை பார்த்தது இல்லை இல்லையா, அதனாலதான் அப்படி நினைச்சுக்கிறா அப்படின்னு உடனே விண்ணும் மண்ணும் அப்படி அழாவி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாராம் ஆஞ்சநேயர். மேரு மந்தர சங்காஷோ பபௌ தீப்தானல பிரபா அக்ரதோ வ்யவதஸ்தேஜ சீதாயா வானரர்ஷவா. ஆனா அந்த உருவத்தை பார்த்தும் கூட சீதா என்ன சொல்றா அப்படின்னா, பரபுருஷனான உன்னோட முதுகுல ஏறி வருதுங்கிறது எனக்கு தகாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறா. உடனே ஆஞ்சநேயர் சீதையோட ஒரு கற்பை நினைச்சு அப்படி புகழ்ந்து பேசுறார் சீதை கிட்ட. அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் கேட்கிறார், அடையாள பொருள் ஏதாவது நீங்க தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதும் சீதை உடனே காக்காசுர விருத்தாந்தத்தை சொல்றாளாம். அன்னைக்கு ஒரு நாள் இந்திரபுத்திரனான ஜெயந்தன் ஒரு காக்க ரூபத்துல வந்து என்னிடத்துல தகாத காரியங்களை பண்ணான், அப்போ நீங்க என்ன பண்ணேள் அப்படின்னா ஒரு புல் மூலமா ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவன் மேல நீங்க ஏவினேள். அன்னைக்கு அத்தகைய ஒரு கோபம் கொண்டு அவன் மேல அப்படி நீங்க பிரம்மாஸ்திரத்தையே ஏவினேள், இன்னைக்கு இந்த ராட்சசன் என்ன திருடின்னு வந்திருக்கானே அவனை நீங்க சும்மா விடலாமா அப்படின்னு கேக்குறா. மத்ருதே காக்கமாத்ரேபி பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம் கஸ்மாத்யோ மஹரத்வத்தஹ கமதேதம் மகிபதே அப்படின்னு புலம்புறா. அதுக்கப்புறமா ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் செய்தி சொல்றா. தன்னுடைய தலையிலேருந்து சூடாமணியை கட்டி ஆஞ்சநேயர் கையில கொடுத்தாளாம். அன்னைக்கு ஒரு நாள் ராகவன் தனக்கு திலகமிட்ட கதையையும் ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, என்னோட சோகத்தையும் நான் ராட்சசிகளால் இப்படி இங்கே வந்து மிரட்டப்படுறதையும் நீ ராமரிடத்துல போய் தெரிவி அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு சிவஷ்சதேத்வாஸ்து ஹரி பிரவீராயா அப்படின்னு சொல்லி உன்னுடைய பிரயாணம் மங்களகரமா அமையட்டும் அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்ணி அனுப்புறாளாம் ஆஞ்சநேயர். இப்போ ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிற, சீதைய பார்த்தாச்சு இனிமே ராமரோட காரியத்துல மேலும் ஏதாவது உதவி பண்ணணுமே அப்படின்னு நினைச்சுக்கிறார்.
எந்த ஒரு தூதன் முதல்ல ஒரு எந்த காரியத்தை பண்ண வந்தானோ அதுக்கு விரோதம் இல்லாம பல காரியங்களை சாதிக்கிறானோ அவனே சிறந்த தூதன் அப்படின்னு நினைக்கிறார். காரியே கர்மணி நிர்வத்தே யோகமூன்யபி சாதயேத் பூர்ய பூர்வ காரியா விரோதேன சகாரியம் கர்த்துமர்ஹதி அப்படின்னு. இப்போ ராவணனை எப்படியாவது சிந்திச்சு பேசணும், அதுக்கு வந்து எந்த ஒரு உபாயமும் சரியா வராது. அதனால இந்த அசோக வனத்தை நான் இப்போ அழிப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அசோக வனத்தை அழிக்க ஆரம்பிக்கிறார். உடனே அதை கேள்விப்பட்டு ராவணன் மகா கோபம் அடைகிறான். உடனே ஜம்புமாலி, 7 மந்திரி குமாரர்கள், 5 சேனை தலைவர்கள், அக்ஷகுமாரன், இவ எல்லாரையும் ஒத்தர் பின்னாடி ஒத்தரா அனுப்புறானாம். எல்லாரையும் ஹனுமார் அப்படியே துவம்சம் பண்ணிடுறார். உடனே கடைசியில இந்திரஜித் வந்து பெரியும் யுத்தம் பண்றான். கடைசியில என்ன பண்றானா, இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறான். அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணதும் அதுக்கு ஆஞ்சநேயர் கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னா, நமேஸ்ய பந்தஸ்ய ச சக்திரஸ்தி விமோக்ஷணே லோக குரோஹோ பிரபாவாத் இத்யேவமேவம் விஹிதோஸ்த்ர பந்தோ மயாத்மயோ தேஹே அனுவர்த்திதவ்யஹ. ஒரு வரத்தை ஸ்மரிச்சுட்டு அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டுடுறார். உடனே எல்லாரும் அவரை ராவணனோட சபைக்கு கூட்டிட்டு போயிடுறா ஆஞ்சநேயர். அவங்க சபைக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த ராவணனோட ரூபத்தையும் தைரியத்தையும் அப்படியே அந்த பராக்கிரமம் தேஜஸ் அதெல்லாம் பாக்குறார். பார்த்துட்டு மனசுல நினைச்சுக்கிறார், இவனிடத்துல மட்டும் அதர்மங்கிறது இப்படி பலமா இல்லாம இருந்தா இந்திரன் உள்பட அந்த முழு தேவலோகத்துக்கும் இவனே ஈஸ்வரனா இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறார். யஜ்ய தர்மோ ந பலவான் ராட்சசேஸ்வரஹ ஸ்யாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா அப்படின்னு நினைச்சுக்கிறார். உடனே அந்த சபைக்குள்ள நுழைஞ்சதுமே பிரஹஸ்தன் அப்படிங்கிறவர் மூலமா ராவணன் நீ யார் அப்படின்னு விசாரிக்கிறான். உடனே தான் வந்த காரியத்தையும் சொல்லி அதோட ராவணனை பார்த்து சொல்ற, சீதை யார் தெரியுமா, உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய 5 தலை நாகம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. அவளுடைய ஒரு கற்பூட ஒரு சக்தியினாலையும் ராமருடைய ஒரு கோபத்தினாலையும் உன்னோட நகரமே அழிய போகிறது அப்படிங்கிற, அதனால உன்னையே நீ அழிவுலேருந்து எப்படியாவது காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற. இப்போ நீ ரொம்ப சௌக்கியமாக வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, இத்தனை காலமாக நீ உன்னை தவத்தோட நல்ல பலன்களெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க, ஆனால் இனிமே உன்னோட அதர்மத்தோட பலனை நீ அனுபவிக்க போகிற அப்படிங்கிற. பிராப்தம் தர்மபலம் தாவத் பவதானாத்ர சம்சயஹ பலமஸ்யாபி அதர்மஸ்ய க்ஷிப்ரமேவ ப்ரபத்யதே அப்படின்னு அறிவுரை எல்லாம் எடுத்து சொல்றார். இதை கேட்ட ராவணனுக்கு மகா கோபம் ஏற்படுறது. உடனே இந்த தூதனை கொல்லுங்கோ அப்படின்னு ஆஜ்ஞையிடுறான். உடனே விபீஷன் ஹிதோபதேசம் பண்றார், ஒரு தூதனை வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹிதோபதேசம் பண்றார். உடனே தன்னோட உத்தரவை மாத்தி இந்த தூதனோட வாலில் நெருப்பு வைங்கோ அப்படின்னு உத்தரவை மாத்தி சொல்றான். உடனே இந்த துக்கமான செய்தி சீத காதுல விழறதான். உடனே சீதை அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்றா, நான் பர்த்தாவை ஏற்றபடி ஆராதனை பண்றது அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னா, நான் தவத்தை எல்லாம் ரொம்ப விதிப்படி அனுஷ்டானம் பண்றதுங்கிறது உண்மை அப்படின்னா, நான் பத்தியே கதின்னு இருக்கிறது சத்தியம் அப்படின்னா, ஹனுமார் இந்த அக்னி ஒன்றும் பண்ணாம அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதி வாத்வேக பத்னி த்வம் சீதோ பவ ஹனுமத. இங்க பாக்குறார் ஹனுமாருக்கு ஒரே ஆச்சரியம், அக்னி தன்னை சுடாததோட இல்லாம குளிர்ந்து இருக்காரே அப்படின்னு பாக்குறார். அப்போ அந்த அக்னிக்கு ஆகாரமா அந்த லங்கையோட மாளிகைகளையே தராராம். அதனால இப்ப லங்கையே அப்படியே தீப்பத்தின் எரியறது. அடுத்த கஷணமே நினைச்சுக்கிற, ஷோ சீதை இந்த லங்கையில தானே இருக்கா, அதை நினைவில்லாம இப்படி லங்கைக்கு நான் தீ வச்சு கொளுத்திட்டேனே, கோபத்தை வந்து அடக்க வேண்டாமா, யார் வந்து ஒரு எரியற அக்னிய தண்ணி விட்டு அணைக்கிறத மாதிரி கோபத்தை வந்து அடக்க முடியுமோ அவாதான் மகாத்மாக்கள், அவர்கள் தான் அறிவாளிகள் அப்படின்னு நினைச்சுக்கிறார். யதர்த்தம் மயமாரம்பா தற்காரியம் அவசாதிதம் மயாஹிதாலங்கா சீதா பரிரக்ஷிதா. இப்படி காரியத்தையே கெடுத்துட்டேனே அப்படின்னு யோசிச்சு பாக்குறார்.
சீதையோட ஒரு அனுகிரகத்தினால தானே நம்மளோட வாழ்லயே நம்மள இந்த அக்னி சுடல. அப்போ சீதை ஒரு கால அக்னியை சுடுவாளே தவிர அக்னி எங்கேயாவது சீதையை சுடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்படின்னு தன்னைத்தானே தேத்திக்கிறார். அந்த க்ஷணமே ஆகாசத்துல சாரணர்கள்லாம் அப்படி சஞ்சாரம் பண்ணுவாள்லையா, அவள்லாம் பேசிக்கிறாளாம், அசோகவனம் மட்டும் எரியல அப்படின்னு. அதனால அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரம் அசோகவனத்துக்கே வரார். சீதையை நமஸ்காரம் பண்ணிட்டு சீதை இடத்துலேருந்தே விடை பெற்றிருக்கிறார். அப்புறமா எப்படி கிளம்பி ஆகாச மார்க்கமாக வந்தாரோ அதே மாதிரி அதே ஆகாச மார்க்கமாக திரும்பி கிளம்பி இந்த பக்கம் இந்த மகேந்திர பர்வதத்துக்கு வந்துடுறார். வாயு குமாரோ விஜயதே வானர சூரோ ககநாதே அனுமார் திருப்பி வரணுங்கிறதுக்காக அவளெல்லாம் பார்த்து திருஷ்டா தேவி தி விக்ராந்தா சங்கேபேணத்ய வேதயது கண்டேன் சீதையை அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொன்னாராம். உடனே வானரர்க்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஆடி பாடுறா. உடனே நடந்ததெல்லாம் ஆதியோட அந்தம் எடுத்து அவளுக்கு சொல்ற. உடனே இப்ப வானரால்லாம் திருப்பி கிஷ்கிந்தைக்கு திருமணம் இல்லையா, வரும் வழியில மதுவனம் அப்படின்னு ஒரு மனம், அந்த வனத்துல போய் காய் விளையாடி அந்த வனத்தையே அப்படியே துவம்சம் பண்றாளாம். ஏன் அப்படின்னா, காரியத்துல இப்ப வெற்றி கிடைச்சிடுது இல்லையா, அது ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்ல, மதுபானம் பண்ணிருக்காளாம், அதனால அவ அங்க ஒரே ஆட்டம் பாட்டம்னு அந்த இடத்துல மதுவனத்தையே அப்படியே துவம்சம் பண்றா. உடனே மதுவனத்தோட ஒரு நாசத்தை ததிமுகன் ஒரு வானரன் அவன் அங்கேன்னு வந்து சுக்ரீவன்ட்ட வந்து தெரிவிக்கிறான். இதை கேட்டதுமே சுக்ரீவன் என்ன யூகிக்கிறார் அப்படின்னா, அப்ப போன காரியம் வெற்றி அப்படிங்கறது நிச்சயம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு உடனே வானரர்கள்லாம் இங்க வர சொல்லு அப்படின்னு ஆஜ்ஞை பண்றான். உடனே வானரர்கள்லாம் சந்தோஷமா திரும்பி கிஷ்கிந்தைக்கு வராளாம். ஹனுமான் என்ன பண்றாருன்னா, நேரம் வந்து ராமரிடத்துல சொல்ற, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அண்டர் நாயகா இனி துரத்தி ஐயமும் பண்டு உலகுயரமும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். ஹனுமாம்ச மகாபாகு பிரணம் அமிர்தம் மாதிரி இருக்குதான் இந்த வார்த்தைகள் ராமருக்கு. சீதை இருக்கக்கூடிய ஒரு நிலையையும் எனக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு கேக்குறார். உடனே ஹனுமார் சொல்ற, ராவணனோட ஒரு அந்த புறத்துல சிற வைக்கப்பட்டவளா ராட்சசிகளால சூழப்பட்டு ஏகவேடி தரிச்சுண்டு உங்களையே எப்பொழுதும் தியானம் பண்ணிண்டு தரையில படுத்துண்டு பனியால வாடி போன ஒரு தாமர புஷ்பம் மாதிரி வர்ணம் இழந்து ராவணன் கிட்டேந்து தப்புறதுக்கு கூட வழி இல்லாம தன்னோட உயிரையே விட்டுடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயம் பண்ணவளா, அந்த ஒரு தசையில பரிதாபமான தசையில சீதை என்னால காணப்பட்டா அப்படின்னு சொல்ற. ராவணாந்த புரே ருத்தா ராட்சசீபி சுரக்ஷிதாயாம் த்வயி சிந்தா பராயணாயாம் அதஷய்யா விவர்ணாங்கி பத்மினி வகி மாகமே ராவணாத்வி விருத்தார்த்தா மர்த்தவ்ய கிருத நிஷ்யா தேவி கதஞ்சித் காபுஸ்தா த்வன்மனா மார்கிதாமயா அப்படின்னு சொல்ற. அப்படி ராமருக்கு சீதையோட அப்படி உயர்வெல்லாம் எடுத்து சொன்னதும் மனஷிலாயா திலகம் தத்ஸ்மரஸ்வேதி ஜாப்ரவீத் கேஷ நிர்யாதித ஸ்ரீமான் மயாதே
வாரி சம்பவா அப்படின்னு காவி கல்லால எனக்கு திலக்கமிட்டதை ராமரை ஸ்மரிச்சுக்கோங்க அப்படின்னு சீதை சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதை சொல்ற ஜலத்துல தோன்றின ஒரு ரத்தம் உடையலாம் அந்த சூடாமணி, அத்தகைய ஒரு சூடாமணியும் நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன். இன்னும் ஒரு மாச காலமே நான் உயிர் தரிச்சிருப்பேன், அதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சீதை சொன்னதெல்லாம் சொல்லி சூடாமணியை எடுத்து ராமருடைய கைகள்ல சமர்ப்பணம் பண்றார். அந்த சூடாமணி எப்பேற்பட்டது அப்படின்னா, ஜனகரால சீதையோட கல்யாண காலத்துல அவளுக்கு கொடுக்கப்பட்டதாம். அந்த ஆபரணத்தை பார்த்ததும் ராமருக்கு துக்கம் தாங்கல, அப்படியே கண்கள்லேருந்து ராமருக்கு ஜலமா வருது. சீதை வேற என்னென்னலாம் சொன்னா அப்படின்னு ராமர் கேட்கிறார் ஆஞ்சநேயர. உடனே காக்காசுர விற்த்தாந்தத்தையும் ராமரிடத்துல தெரிவிக்கிறார். இந்த ஒரு சுந்தர காண்டத்தை ஒரே சரணத்துல அழகா சுவாதி திருநாள் மகாராஜா பாடியிருக்கார். வானரோத்தம சகித வாயு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பிரகாசிக்கிற அப்படின்னு இந்த வார்த்தைகளால சமாதானப்படுத்தப்பட்ட ஜானகி கடுமையான ஒரு துக்கத்திலேருந்து விடுபட்டு பரமசாந்தி அடைஞ்சா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாராம். தோமயா வாக்பிரதீன பாஷிணாம் சிவாபிரிஷ்டாபிரபிப்ரசாதிதாம் வாஹ சாந்திம் மம மைதிலாத்மஜாம் தவாதிசோகேன அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் முடிக்கிறார். ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்துல சுந்தரகாண்டத்திய முழுசியும் ஒரே தேசிகர் அப்படிங்கிற மகான், அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரிசிருத தவதஹன ஜவன பாவித சர்வஸ்வதான. இத்தகைய ஒரு உபகாரத்தை பண்ண அந்த ஹனுமானுக்கு என்ன பிரதி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ராமர் என்ன பண்றாராம், அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அதனால தன் உள்பட எல்லாத்தையுமே ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம், சர்வஸ்வ தானா அப்படிங்கிறார். இப்படியா இந்த சுந்தரகாண்டம் மங்களமாக முடிவடைகிறது. ஆஞ்சநேயரை போலவே ஸ்ரீராமருடைய சரணத்துல நமக்கும் பக்தி சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். ஜன்மனி தவ
पवमा